் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் நைன்த்து சயின்ஸில் இருக்கக்கூடிய மொதல் பாடம் அதாவது ஃபிசிக்ஸில் வரக்கூடிய மெஷர்மெண்ட் அப்படிங்கிற பாடம் தான் பார்க்க போகிறோம் அதாவது அளவீடுகள் சரியா ஸோ இந்த புக்கு கையிலிருந்துன்னா புக்கை எடுத்துக்கோங்க அல்லது டிஸ்கிரிப்ஷனில் இந்த புக்குக்கான பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருப்பேன் தமிழையும் உண்டு இங்கிலீஷ்லையும் உண்டு எந்த மீடியமோ அதுக்கு போல் லிங்கை கிளிக் பண்ணி புக்கை ரெஃபர் பண்ணிக்கோங்க ஸோ புக்கை ரெஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பீடியப்பை பார்த்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் டைமில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இந்த பாடத்தில் இன்ட்ரொடக்ஷன் வேண்டாம் சரியாக தேவையில்லை ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருவோம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டீஸ் அதாவது இயற்பியல் அளவுகள் சரியா ஸோ எந்தெந்த குவான்டிட்டீஸ்லாம் எந்தெந்த அளவில் நீங்கள் அளந்து பார்க்க முடியுதோ எதெல்லாம் மெஷர் பண்ண முடியுதோ அது எல்லாமே வந்து ஃபிசிக்கல் குவான்டிட்டீஸ் தான் ஸோ மேக்சிமம் எல்லாமே என்னது தான் ஃபிசிக்கல் குவான்டிட்டீஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம் அதுக்கப்புறம் சரி எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் த்ரீ கேஜி சரியா மூணு கிலோகிராம் அப்படிங்கிற எழுதிங்க அப்படின்னா அதில் மூணு அப்படிங்கிறது என்னது கிலோகிராம் அப்படிங்கிறது என்னது அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம் ஸோ மூணு அப்படின்னு சொல்லும்போது நியூமரிக்கல் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் வெயிட் என்ன அறுபது கிலோப்பா அப்போ அறுபதுங்க அப்படிங்கிறது வந்து நியூமரிக்கல் வேல்யூ எண் மதிப்பு அதே இது கிலோகிராம் கேஜி யூஸ் பண்ணுறிங்கள அழுது லிட்டர் யூஸ் பண்ணலாம் எதுனாலும் ஓகே எத்தனை லிட்டர் பால் வாங்கினேன் அஞ்சு லிட்டரு வாங்கினேன் அந்த லிட்டர் இருக்குல்ல அது என்ன சொல்லுவாங்க யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க அழகு தமிழில் அழகு ஸோ என் மதிப்பு அப்புறம் அழகு நியூமரிக்கல் வேல்யூ அண்ட் யூனிட் ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டீஸை ரெண்டாக பிரிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் என்னது ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் செகண்ட் பார்த்திங்கன்னா டிரைவ்டு யூனிட்ஸ் அல்லது குவான்டிட்டிஸ் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டீஸ் அல்லது செகண்ட் பார்த்திங்கன்னா டிரைவ்டு குவான்டிட்டீஸ் தமிழில் வந்து ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்னா அடிப்படை அளவு அப்படின்னு சொல்லுவாங்க டிரைவ்டு குவான்டிட்டிஸ்னால் பலி அளவு சரியா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டீஸ் டிரைவ்டு குவான்டிட்டீஸ் அதில் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஏழு ஃபண்டமெண்டல் குவாலிட்டிஸ் உண்டு ஏழு விதமான ஃபண்டமெண்டல் குவாலிட்டிஸ் உண்டு அது போகறக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்கான்னு யூனிட்ஸ் கொடுத்துருப்பாங்க சரி அந்த ஃபண்டமெண்டல் என்னாவது பார்க்கலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி யூனிட்ஸ் அப்படின்னா என்ன அழகு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு மூணு விதமான யூனிட்ஸை என்ன பண்ணியிருக்காங்க அவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிஜிஎஸ் சிஸ்டம் அதாவது சென்டிமீட்டர் கிராம் செகண்ட் இதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஃபிஎஸ் சிஸ்டம் அதாவது ஃபூட் பவுண்ட் சிஸ்டம் சாரி ஃபுட் பவுண்ட் செகண்ட் இதை யூஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க தேர்டு பார்த்தீங்கன்னா எம்கேஎஸ் சிஸ்டம் அதாவது மீட்டர் கிலோகிராம் செகண்ட் ஸோ இது வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம மக்கள் வந்து யூஸ் பண்ண ஒரு யூனிட்ஸு அதுக்கப்புறம் இந்த யூனிட் செட் ஆகலை நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா எல்லா ஓ ஆல் ஓவர் வேர்ல்டு சரியா வேர்ல்டு லெவலில் வந்து சேமாக ஒரே யூனிட்டை ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருவானது என்னது இந்த எஸ்ஐ யூனிட்னு சொல்லுவாங்க சரியா இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்னு சொல்லுவாங்க எஸ்ஐ யூனிட்டு அப்ரிவேஷன் வந்து இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட் இது எப்போ வந்துச்சு அப்புடின்னா செகண்ட் வால்டு வேர்ல்டு வார் எண்டில் தான் என்ன பண்ணாங்க நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து ஒரே மாதிரி இந்த யூனிட்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க ஸோ இயர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஒன் நைன் சிக்ஸ் ஜீரோ ஸோ இந்த இயரில் வந்து கொண்டு கொண்டு வந்தாங்க யார் டெவலப் பண்ணாங்க அப்போ யார் ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கான்ஃபரன்ஸ் ஆன் வெயிட் அண்ட் மெஷர் அட் பேரிஸ் பேரிஸில் இருக்கக்கூடிய ஜென்ரல் கான்ஃபரன்ஸ் ஆன் வெயிட் சரியா எடைகள் மற்றும் அளவுக்கான பொது மாநாடு இந்த மாநாட்டில் இந்த கான்ஃபரன்ஸில் என்ன பண்ணாங்க ஆல் ஓவர் தி வேர்ல்டு வந்து இந்த எஸ்ஐ வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம் ஜென்ரலாக வந்து ஒரே விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ இங்கே கேஜினா அங்கேயும் கேஜி தான் ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க இல்லை அப்படின்னா இங்கே நீங்கள் கேஜி யூஸ் பண்ணுவீங்க அங்கே வேறு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க இங்கே கேஜி யூஸ் பண்ணுவீங்க வேற கண்டியில் பவுண்டு யூஸ் பண்ணுவாங்க வேற கண்டியில் கிராம் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி மாறி மாதிரி இருந்துகிட்டே இருந்துச்சு மாறி மாதிரி வந்துட்டே இருந்துச்சு இப்போ என்ன பண்ணலாம் சேமமாக ஒரே மாதிரி கிலோகிராம் ஒரே மாதிரி செகண்ட் அந்த மாதிரி என்ன பண்ணாங்க ஆல்ட்ரு பண்ணிட்டாங்க ஸோ இயர் இம்பார்ட்டன்ட் யார் கொண்டாந்தாங்க இம்பார்டன்ட் அப்புறம் எந்த கண்ட்ரி இம்பார்ட்டன்ட் அப்புறம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த இயர் சரி நைன்டீன் சிக்ஸ்டி அதை பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஏழு ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் இதெல்லாம் ஃபண்டமெண்டல் குவாண்டிட்டிஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லென்த்து சரி எல்லாம் மறந்துடக்கூடாது சரியா ஸோ ஃபஸ்ட்டு செவன் பன்னல் குவான்டிஸில் யூனிட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு குவான்டிட்டி வந்து லென்த்து ஸோ லெந்துக்கான யூனிட் பார்த்திங்கன்னா தெரியும் என்னது மீட்டர் ஸோ தமிழ்ல லென்த்துனா என்ன நீளம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் மாசு செகண்ட் குவான்டிட்டி மாசு ஸோ மாஸ் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு யூனிட் வந்து கிலோகிராம் சரியா ஸோ நிறை அப்படின்னு சொல்லுவாங்க டைம் பார்த்திங்கன்னா தேர்டு பார்த்தீங்கன்னா டைம் ஸோ டைமுக்கான யூனிட் என்னது செகண்ட்ஸு அதுக்கான நோட்டேஷன் என்ன ஷார்ட் கட் ஷார்ட் ஃபார்ம் என்ன எஸ்ஸு அப்படின்னு போட்டிருப்போம் சரியா வினாடி தமிழில் ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் சரியா அது வெப்பநிலை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கான யூனிட் பார்த்திங்கன்னா கெல்வின் சரியா கெல்வின் அப்புறம் நொட்டேஷன் ஷார்ட்டா எப்படி போடலாம் கே அதாவது கேபிட்டல் கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கரண்ட் அதாவது மின் ஓட்டம் சரியா மின் ஓட்டம் அதற்கான யூனிட் பார்த்தீங்கன்னா ஆம்பியர் ஸோ ஷார்ட்கட் என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா கேபிட்டல் ஏ அப்படிங்கிறத போட்டுக்கலாம் அடுத்த சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா லூமினஸ் இன்டென்சிட்டி அதாவது ஒளி செறிவு ஸோ ஒளி செறிவுக்கான யூனிட் பார்த்தீங்கன்னா கேண்டலா சரியா ஸ்கேண்டலாக அதுக்கான சிம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிடி சரியா ஸோ சுமால் லிட்டரில் சிடி போட்டுக்கணும் அடுத்து லாஸ்ட்டாக கொஞ்சம் செவன்த்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் சரி அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது போர்ளின் அளவு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கான யூனிட் பார்த்திங்கன்னா மோல் எம்ஓஎல்இ அதுக்கான சிம்பிள் பார்த்தீங்கன்னா எம்ஓஎல் ரெண்டுக்கும் ப்ரொனன்சேஷன் சேமாக இருக்கும் பட் ஸ்பெல்லிங் வித்தியாசம் உண்டு யூனிட்னா எம்ஓஎல்இ அதே சிம்பிள் பார்த்தீங்கன்னா எம்ஓஎல் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கணும் சரியா இதான் வந்து நமக்கு இருக்கக்கூடிய ஏழு ஃபண்டமெண்டல் யூனிட்ஸு செகண்ட் பார்த்தீங்கன்னா டெரைவ்டு குவான்டிஸ்னு சொல்லுவாங்க ஸோ ஒன்று கொஸ்டின் கேட்கலாம் எத்தனை ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் இருக்குது எத்தனை டெரைவ்வ்ட் யூனிட்ஸ் வந்து கேட்பாங்க ஸோ சாய்ச்சில் நல்லா கன்வீன்ஸ் பண்ணியிருப்பாங்க ஏழு ஃபண்டமெண்டல் யூனிட்ஸு அண்ட் தேர்ட்டின் டிரைவ் குவான்டிட்டிஸோ இல்லை ஃபிஃப்டின் குவான்டிட்டீஸோ கொடுத்துருப்பாங்க பட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நமக்கு எத்தனை ஃபண்டமெண்டல் குவான்டிஸ் கேட்டாங்கன்னா செவன் ஷுவர் அதை மாட்டுக்கிறதே கிடையாது சப்போஸ் எத்தனை டெரைவ் குவான்டிஸ் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஆன்சர் கிடையாது ஏன்னா கண்டிஷன் சொல்லும்போது ஒரு ஃபண்டமெண்டல் இருந்து டெரைவ் பண்ணி கொண்டு வரதான் என்ன சொல்லுவாங்க டெரைவ் குவான்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ஒரு ஃபண்டமெண்டல் யூனிட்லேருந்து டெரைவ் பண்ணி கொண்டு வராங்கல்ல அதான் என்னது டெரைவ் டெரெவ்வான்டிஸ் அதாவது வழி அளவு அப்படின்னு சொல்லக்கூடியது சரியா ஸோ அந்த டெரைவ் குவானிட்டி சொல்லும்போது ஃபர்ஸ்ட்டு என்ன இருக்கு அப்படின்னா ஏரியா ஸோ ஏரியாவுக்கு ஃபார்ம்லாம் என்ன ஒரு பாக்ஸ் நியாய வச்சுக்கோ ஸ்கொயர் நியா வச்சுக்கோங்க என்ன சொல்லுவீங்க சைடு உண்டு சைடுன்னு சொல்லுவீங்களா அப்போ என்னது லென்த்துண்டு பிரத்துன்னு போட்டுக்கலாமா ஸோ லென்த்துன்னு ப்ரத்து என்ன லென்த்துன்னு ப்ரெத் நம்ம ஃபர்ஸ்ட்டே பார்த்துமே ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் என்ன பார்த்தோம் லெந்துக்கு என்ன மீட்டர் அப்போ மீட்டர் இன்டு மீட்டர் விச் இஸ் ஈக்குவல் டு மீட்டர் ஸ்கொயர் வந்துச்சா அப்போ என்ன பண்ணிங்க நீங்கள் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸில் ஒரு வேர்டை யூஸ் பண்ணிங்க என்னது மீட்டர் யூஸ் பண்ணிங்க அந்த மீட்டர் இன்ட்டு மீட்டர் ஸோ டெரைவ் பண்ணி மீட்டர் ஸ்கொயர் ஏரியாவுக்கு வந்து யூனிட் வந்து மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லி நீங்கள் ஃப்ரேம் பண்ணியிருக்கீங்க சரியா அப்போ என்ன அர்த்தம் இது வந்து டெரைவ் பண்ணி அர்த்தம் செகண்ட் பார்த்தீங்கன்னா வால்யூம் கொடுத்துருப்பாங்க அதாவது பருமன் பர்மனுக்கு ஃபால்மன் என்ன யூனிட் என்ன மீட்டர் க்யூப்னு சொல்லுவோம் எப்படி வந்து மீட்டர் கியூபு அதுக்கு லென்த்துண்டு பிரெத்து இண்டு ஹைட்டு ஸோ நீளம் அகலம் அப்புறம் உயரம் ஸோ மூணையும் பெருக்குனீங்க என்ன கிடைக்கும் உங்களுக்கு அதற்கான வால்யூம் கிடச்சிடும் ஸோ லென்த்துக்கு என்ன போடுவீங்க மீட்ரு போடுவீங்க பிரெத்துக்கு மீட்ரு போடுவீங்க ஹைட்டுக்கும் மீட்ரு போடுவீங்க ஸோ மொத்தமாக பெருக்கினீங்க அப்படின்னா மீட்டர் க்யூப்னு வரும் ஸோ என்ன அதுவும் இருந்து டிரைவ் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க சரியா ஸோ தேர்ட் என்ன கொடுத்துருப்பாங்க டென்சிட்டி கொடுத்துருப்பாங்க ஸோ டென்சிட்டி அப்படின்னா அடர்த்தி ஸோ அடர்த்திக்கு ஃபாலோ பார்த்தீங்கன்னா மாஸ் பை வால்யூம் நிறை டிவைட் பை பர்மன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மாஸுக்கு வேல்யூ என்ன மாஸ்க்கு யூன்ட்டு என்ன கிலோகிராம் வால்யூமுக்கு என்ன மீட்டர் கியூப்பு ஸோ மீட்டர் கியூப் மேலே போகும்போது என்ன ஆகும் மைனஸில் போகும் ஸோ எம் பவர் மைனஸ் த்ரீ அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு ஸோ ஸ்பீடு வந்து புக்கில் மாட்டாங்க ஸோ ஸ்பீடுக்கு ஃபாலோ பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வேகத்துக்கான ஃபாலோ பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் பை டைமு ஸோ டிஸ்டன்ஸுக்கு யூனிட் என்ன மீட்டர் கரெக்டாக ஸோ டிஸ்டன்ஸுக்கு வந்து மீட்டர்னு எடுத்துக்கலாம் டைம் வந்து செகண்டு ஸோ செகண்ட் வந்து கீழே இருக்குது மேலே போகும்போது எம் எஸ் பவர் மைனஸ் ஒன் அப்படிங்கிறது போகும் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க ஃபோர்த்து வெலாசிட்டி கொடுத்துருப்பாங்க ஸோ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்ப்ளேஸ்மெண்ட் பை டைம் அதாவது திசைவேகம் இஸ் ஈக்குவல் டு இட்டாக பெயர்ச்சி டிவைட பை காலம் ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஃபார்ம்லாம் என்ன மீ யூனிட் என்ன மீட்டர் கரெக்டாக டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் தான் ஆனால் என்ன வித்தியாசம் ரெண்டு சொல்கிறேன் டிஸ்பிளேஸ்மெண்ட் இட்டாக பெயர்ச்சி ஸோ அதுக்கு என்ன பண்ண எம் போட்டுக்கலாம் டைமுக்கு என்ன போடுவீங்க எஸ் போடுவீங்க இந்த எஸ் மேலே போகும்போது மைனஸ் ஒன்றும் போகும் ஸோ இந்த ஸ்பீடுக்கும் விளாச்சின வித்தியாசம் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் அதான் வித்தியாசம் ஸோ நீ இருந்து பிக்கு போகிறீங்க உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் காலேஜுக்கு போகிறீங்க அப்புடின்னா நீங்கள் எப்போனாலும் போனீங்க அப்படின்னா அதுக்கு பேர் ஸ்பீடு அதேது ஸோ டிஸ்டன்ஸ் சொல்லிக்கலாம் அதே இது நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கிறதே ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஸ்கூலுக்கும் உங்கள் காலேஜுக்கும் அல்லது வீட்டுக்கோ இதுக்கோ சரி சரியா ஸோ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எடுக்குங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது சரி அது ஃபார்ம் என்ன தான் ஸ்பீடு தான் வரப்போகுது எம் எஸ் பவர் மைனஸ் ஒன் அடுத்த பார்த்தீங்கன்னா மொமெண்டம் உந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உந்தத்துக்கான ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா மாஸ் இண்டு வெலாசிட்டி சரியா ஸோ நிறை இண்டு திசை வேகம் மாஸுக்கான ஃபார்முலா என்ன கேஜி வெலாஸ்டிக் என்ன எம்எஸ் வெலாஸ்டிக் என்ன மீட்டர் பெர் செகண்ட் தானே அதனால் பார்த்தோம் எதுவுமே பார்த்தோம்ல எம்எஸ் ஃபோர் மைனஸ் ஒன் ஸோ ரெண்டையும் பெருக்கி போடுங்களா கிலோகிராம் பெர் சாரி கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்டு இதான்னது மொமெண்டத்துக்கான ஃபார்முலா அடுத்த பார்த்தீங்கன்னா ஆக்சிலரேஷன் தமிழ்ல முடுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ முடுக்கம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா வெளாசிட்டி பை டைம் இந்த ஃபார்மில் கன்வீன்ஸ் பண்ணிடுறாங்க டிவிஷன் பெருக்கல்னு சொல்லி ஆக்சிலேஷன் ஃபார்ம்லாம் வந்து வெளாசிட்டி அது திசைவேகம் டிவைட பை நேரம் ஸோ வெலாஸ்டி பை டைம் ஸோ இதுக்கான ஃபார்ம்லாம் என்ன வெலாஸ்டி என்ன பார்த்தோம் எம்எஸ் ஃபோர் மைனஸ் ஒன்று அப்போ எல்லா ஸ்டிக்கு மேலே போட்டுக்கலாம் எம்எஸ் மைனஸ் ஒன் போட்டுக்காங்க கீழே டைம் இருக்கா டைமுக்கான நொட்டேஷன் என்ன எஸ் அப்போ இந்த கீழே எஸ் வந்து மேலே போகும்போது என்ன ஆகும் எஸ் போர் மைனஸ் ஒன்றும் போகும் ஸோ மேலே ஆல்ரெடி என்ன இருக்குது எம் எஸ் போர் மைனஸ் ஒன் இருக்குது ஸோ இது மைனஸ் ஒன் ஆகும்போது மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் ப்ளஸ் சாரி மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் டூவாக போயிடும் ஸோ ஃபைனல் என்ன கிடைக்கும் உங்களுக்கு எம்எஸ் போர் மைனஸ் டூ அப்படிங்கிறது கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸு ஸோ விசை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்ஸிலரேஷன் கரெக்டாக ஸோ மாஸுக்கு மாஸுக்கான ஃபார்ம்லாம் என்ன நோட்டேஷன் என்ன மாசுனா கிலோகிராம் கரெக்டாக கேஜி ஆக்சிலேஷன் என்ன பார்த்தோம் எம்எஸ்ஃபர் மைனஸ் டூ ஸோ கேஜி எம்எஸ்போர் மைனஸ் டூ அப்படிங்கிறதான் ஃபோர்ஸுக்கான நொட்டேஷன் சிம்பிள் சொல்லிக்கலாம் ஆனால் மொத்தமாக அது கேஜி எம்எஸ்ஃபர் மைனஸ் டூ எப்பவுமே சொல்ல முடியாதுல்ல ஸோ அதுக்கான என்ன பண்ணலாம் அப்படின்னா மொத்தமாக சேர்த்து நியூட்டன் அப்படிங்கிறத நான் வச்சுக்கலாம் அடுத்து ப்ரெஷர் ஸோ ப்ரெஷர் அந்த அழுத்தம் அது அழுத்தத்துக்கு ஃபார்ம்லாம் என்ன ஃபோர்ஸ் பை ஏரியா ஸோ ஃபோர்ஸுக்கான சிம்பல் என்ன பார்த்தோம் என்னது நியூட்டன் என்ன போட்டுக்கலாம் ஏரியாவுக்கு என்ன பார்த்தோம் ஃபஸ்ட்டு பார்த்தோம் என்ன பார்த்தோம் எம் ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர் என்ன பார்த்தோம் அதே மீட்டருக்கு போட்டுக்கலாம் த்ரீ எம் ஸ்கொயர் மேலே கொண்டு போகிறீங்க இப்போ ஆகும் ஃபோர்ஸுக்கு எண் ஆல்ரெடி இருக்கும் இந்த எம் ஸ்கொயர் மேலே போகும்போது எம் பவர் மைனஸ் டூ அப்படிங்கிறது போகும் அந்த என் எம் பவர் மைனஸ் டூ மொத்தம் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் பாஸ்கல் அப்படின்ற மாதிரி குறிச்சுக்கலாம் ஷார்ட்டாக பிஏ செய்ய பேஸ்கல் நியூட்டன்னா வெறும் எண்ணு கேபிட்டல் எண் அடுத்த லாஸ்ட் லாஸ்ட்டில் எனர்ஜி ஸோ எனர்ஜின்னா ஆற்றல் அல்லது ஒர்க்கு கொடுப்பாங்க எனர்ஜி அல்லது ஒர்க்கு தமிழில் ஆற்றல் அல்லது வேலை ஸோ இதுக்கான பாலாக பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ் சரியா ஃபோர்ஸ் இன்டு தொலைவு டிஸ்டன்ஸ் ஸோ ஃபார்ம்லாம் என்ன ஃபோர்ஸுக்கு என்ன பார்த்தோம் நியூட்டன் பார்த்தோம் என்ன போட்டுக்கலாம் டிஸ்டன்ஸ் என்னது என்ன பார்த்தோம் எம் பார்த்தோம் ஸோ மீட்டர் ஸோ நியூட்டன் மீட்டர் சரியா எப்பவுமே யூஸ் பண்ண முடியல நியூ என்எம் என்னன்னு சொல்ல முடியல என் எம் சொல்ல முடியல அதுக்காண்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா மொத்தமாக சேர்த்து ஜூல் அப்படின்னு ஷார்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் சரி ஜேஓ ஓ யூஎல்இ ஜூல் அடுத்த லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் சரி பரப்பு இழுவிசை விசை ஸோ இதுக்கான ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் பை லென்த்து அதை விசை பை நீளம் ஸோ ஃபோர்ஸுக்கு ஃபார்ம்லாம் என்ன பார்த்தோம் என்னது நியூட்டன் லென்த்துக்கு என்ன பார்த்தோம் லென்த்துக்கு மீட்டர் ஸோ இந்த எம் வந்து மேலே போகும்போது எம் பவர் மைனஸ் போ வரும் ஸோ ஃபைனலாக சர்ஃபேஸ் ஃபார்மில் வந்து யூனிட் பார்த்திங்கன்னா நியூட்டன் பெர் மீட்டர் நியூட்டன் எம் பவர் மைனஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கலாம் சரியா ஸோ இதான் வந்து ஃபண்டமென்டல் யூனிட்ஸுக்கும் டிரைவ் பண்ணும் வித்தியாசம் ஃபண்டமென்டல்னால் அதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜாக இருக்கும் டிரைவை சொல்லும்போது போது அந்த இருந்து நீங்கள் வந்து டிசைன் போட்டு இன்ட் பண்ணி பெருக்கி வகுத்து மேலே போட்டு கீழே போட்டு கொண்டு இல்லை ஒரு சிம்பிள் கொண்டு வரீங்கல்ல அதான் என்ன சொல்லுவாங்க டிரைவரி கொண்டின்னு சொல்லுவாங்க அதை பெருக்கிக்கலாம் ஒவ்வொரு இதாக பொறுத்து சரியா இது வந்து ஒரு சின்ன பார்ட்டை தான் கொடுத்துருக்கோம் தாண்டி எக்கச்சக்கமாக இருக்குது டக்குன்னு கேட்கலாம் பாலிமா சிலிண்டர் என்ன அதுவும் என்னதுதான் பாலிமா சிலிண்டர் ஃபார்ம்லாம் இருக்குல்ல அங்கேருந்து டிரைவரிட் கொண்டு வரதான் என்னது இந்த டிரைவ் குவான்டிட்டிஸ் சரியா ஸோ டிரைவ் குவான்டிஷன் சொல்லும்போது உங்களுக்கு எக்கச்சக்கமான வரும் இவ்வளோதான் சொல்லி நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது ஸோ கொஸ்டினில் இவ்வளோ தான் இருக்க மாதிரியே கொஸ்டின் கேட்பாங்க சரியா டிரைவ் கோண்டிஷன் இவ்வளோ தான் இருக்க மாதிரியே சாய்ஸ் பிட்ச் பண்ணி வச்சுருப்பாங்க மாற்றி கிளிக் பண்ணிடுறாங்க மாட்டிக்கிடுவீங்க ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துப்பாங்க அப்படின்னா ஸோ இதோட பார்த்து எல்லாமே என்னது நம்ம கண்ணால் அளக்கக்கூடியது சரியா ஸோ கரெக் கரெக்டாக நம்ம லேண்டில் சின்ன ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸில் மெஷர் பண்ணக்கூடியன்னு பார்த்தோம் இனி பார்க்க போது பார்த்தீங்கன்னா என்னன்னா கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் மெஷர் பண்ணக்கூடியது ஸோ லாங் டிஸ்டன்ஸில் மெஷர் பண்ண பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கும் சரியா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸோ எத்தனை பார்க்க முன்னாடி அது மூணு யூனிட் இருக்குது லாங் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு மூணு யூனிட் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு வந்து அஸ்ட்ரானாமிக்கல் யூனிட்டுன்னு சொல்லுவாங்க அது வானியல் அழகு சரியா ஷார்ட்டா ஏயூ அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த யூனிட் அப்படின்னு சொல்லும்போது என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் அல்லது மீன் டிஸ்டன்ஸ்யா ஸோ சென் சன்னு இருக்குல்ல சன்னு அப்புறம் எர்த்து இந்த ரெண்டுக்கும் இடப்பட்ட உள்ள டிஸ்டன்ஸ் என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா சன்னுக்கும் அப்புறம் எர்த்துக்கும் சென்டர் பாயிண்ட் அதாவது சன்னுக்கு சென்டர் பாயிண்ட்டு எர்த்துக்கு சென்டர் பாயிண்ட்டு ரெண்டுக்கு இடப்பட்ட டிஸ்டன்ஸ் இருக்குல்ல அதான் என்னது உங்களுக்கு ஒன் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன் ஏயு யூ ஸோ இந்த ஒன் ஏயு யூ சீக்குவல் ஃபார்மில் கொடுத்து வேல்யூ கொடுத்துருப்பாங்க ஒன் பாயிண்ட் ஃபோர் நைன் சிக்ஸ் இன் டொண்ட்டு தி பவர் லெவன் மீட்டர் அப்படிங்குறத ஒன் ஏயுக்கான மதிப்பு செகண்ட் என்ன யூன்னு பார்த்தீங்கன்னா லைட் இயர் சரியா தமிழில் வந்து ஒளி ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஷார்ட்டாக வந்து எல் ஒய் அப்படின்னு போட்டுக்கலாம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் வருஷத்தில் சரி ஒன் இயரில் வந்து லைட் வந்து எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுது எங்கள் பேக் சரி ஒன் இயரில் வந்து லைட்டு எவ்வளோ ட்ராவ தூரம் ட்ராவல் பண்ணுது எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது அப்படிங்கிறத மெஷப் பண்ண என்னது ஒன் லைட் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒன் லைட் இயர் ஈக்குவல் நைன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் இன்டூ டென் டு தி பவர் ஃபிஃப்டீன் மீட்டர் சரியா ஸோ யூனிட்டு மாற்றி போட்டக்கூடாது நைன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் இன்டு டென் டு தி பவர் ஃபிஃப்டீன் மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அடுத்து பார்த்திங்கன்னா தேர்ட் வந்து பார்சக் தமிழில் பின்னியல் ஆரம்னு சொல்லுவாங்க பார்சக் ஸோ ஷார்ட்டாக பிசி அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேவா பிசி ஸோ டிஸ்பிளே தெரியும் உங்களுக்கு பிசி சரி பார்சக்கு ஸோ இதுக்கும் எதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சோலார் ஸ்டவ் தாண்டி வெளியே இருக்கக்கூடிய அஸ்டானாமிக்கல் பாடிஸ் எதுனாலும் இருக்கலாம் அதை மெஷர் பண்ணுறது என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு பார்சக் அப்படின்னு சொல்லுவாங்க பிசி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது ஒன் பார்சக் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான வேலு பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் டூ சிட்ஸ் லைட் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஒன் பார்சக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ பாயிண்ட் டூ சிட்ஸ் லைட் இயர் அல்லது ஒன் லைட் இயர்லாம் பார்த்தோம் நைன் பாயிண்ட் ஃபோர் சீட்ஸ் இன்ட்டு டென் டு பார்த்தோமா அந்த லைட் இயருங்க இடத்துல அந்த வேலூ சப்ஸ்டி பண்ணிக்கலாம் நைன் பாயிண்ட் ஃபோர் சிட்ஸ் என்று டென் ஃபிஃப்டின்னு இருக்கலாம் சப்சி பண்ணிங்க அப்படின்னா த்ரீ பாயிண்ட் டூ சிட்ஸும் நைன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் டென் ஃபிஃப்டின்னு இருக்கல இன்னைக்கு பெருங்கினீங்க அப்படின்னா த்ரீ பாயிண்ட் சீரோ எயிட் இன்டூ டென் டு தி பவர் சிக்ஸ்டீன் அப்படிங்கிறது கிடைக்கும் அது புக்கில் இல்லை சரியா ஸோ பெருக்கிவிட புக்கில் இல்லை பட் ஒன் பார்சக் இன் டர்ம்ஸ் ஆஃப் லைட்டேருன்னு கேட்டாங்கன்னா த்ரீ பாயிண்ட் டூ சிக்ஸு அதே கொஷ்டின் ஒன் பார்சக் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மீட்ரு கேட்டாங்கன்னா எழுதிக்கோங்க த்ரீ பாயிண்ட் ஜீரோ எயிட் இன்டூ டென் டு தி பவர் சிக்ஸ்டீன் மீட்டர் நீங்கள் ஏன்னா பெருக்கி பார்த்துக்கலாம் சரியா ஸோ இன்ட்டுன்னு பாருங்கள் த்ரீ பாயிண்ட் ஜீரோ எயிட் இன்ட்டு டென் டு தி பவர் சிக்ஸ்டீன் மீட்டர் அப்படிங்க வரும் அதுக்கப்புறம் இன்னொரு டேட்டா கொடுத்துருப்பாங்க ஒன் மில்லினியம் சரியா ஸோ டூ யூனோ நோ பாத்ஸை கொடுத்துருப்பாங்க ஒன் மில்லினியம் அப்படின்னு சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் இன்டூ டென் டு தி பவர் நயன் செகண்ட்ஸ்னு அர்த்தம் சரி ஒன் மில்லினியம் சொன்னாங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் இன்டூ டென் டு தி பவர் நயன் செகண்ட்ஸ் அப்படிங்கிறது மீனிங் சரியா அப்புறம் இன்னொரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டார் என்ன ஸ்டார் ஆல்ஃபா செஞ்சுரி ஸோ இந்த ஆல்ஃபா செஞ்சுரி வந்து நம்ம சன்னிலிருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சன்னிலிருந்து ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபோர் பார் செகண்ட் டிஸ்டன்ஸில் இருக்குது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல்ஃபா செஞ்சுரி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாருக்கு பேர் ஆல்ஃபா செஞ்சுரி அவன் சன்னில் இருந்து கரெக்டாக ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபோர் பார் செகண்ட் டிஸ்டன்ஸில் இருக்குது அது போக நம்ம நைட்டு பார்க்கக்கூடிய ஸ்டார்ஸ் மேலே பார்க்குறீங்களா ஸ்டார் அந்த நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இருந்து ஐநூறு பார்சக் டிஸ்டன்ஸில் இருக்குது சரியா பார்க்க ஒரு ஆல்ஃபா செஞ்சுரி வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபோர் தான் ஆனால் இந்த ஸ்டார்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் பார்சக் அப்போ யோசித்து பாருங்க எவ்வளோ தூரம் அந்த தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி பாருங்க சரியா ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப ரொம்ப மைனூட்டாக இருக்கும்ல அதாவது ஒரு மாலிகூல்ஸ் இந்த மாலிகூல்ஸ் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸை மெஷர் பண்ணுறது ஒரு மாலிகூல் இருக்கக்கூடிய ரெண்டு ஆட்டம்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா ஆம் ஸ்ட்ராங்னு சொல்லுவாங்க சரியா ஸோ ஆங் ஸ்ட்ராங் அப்படிங்கிற வந்து மெஷர் பண்ணுவாங்க சரியா யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுவாங்க ரைட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா சார்ட் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த சார்ட்டை விட்ருங்க இன்னொரு சார்ட் கொடுத்துருப்பாங்க சரியா நான் இருக்குல்ல பவர் ஆஃப் டென்னு ப்ரிஃபிட்ஸு அப்புறம் சிம்பிள் இந்த சார்ட்டை வந்து கொஞ்சம் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க சரியா என்ன கொடுத்துருவாங்கன்னா டென் டு இப்போ ஃபிஃப்டின் அப்படின்னா பெட்டா அது ப்ரிஃபிக்ஸ் சப்போஸ் உங்களுக்கு மீட்டர்னா பெட்டா மீட்டர் லிட்டர்னா பெட்டா லிட்டர் இப்போ ஹெக்டோன் இருக்குது அல்லது கிலோன்னு வச்சுக்கோங்களா டென் போ த்ரீ என்னது கிலோ தானே அதில் கிராம் போட்டால் கிலோ கிராம் சரியா மீட்ரு போட்டால் கிலோ மீட்டர் சரி அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ப்ரிஃபிட்ஸ் அதாவது டென் டு இப்போ மைனஸ் த்ரீனா மில்லி இந்த சார்ட்டை வந்து கொஞ்சம் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க பண்ண அவசியம் இல்லை அந்த பவர் ஆஃப் டென்னு அப்புறம் ப்ரிஃபிட்ஸு சிம்பிள் இதை பார்த்து வச்சுக்கோங்க கொஸ்டின்ஸ் கேட்கலாம் கன்வர்ஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா கன்வர்ஷன் மீன்ஸ் கொடுத்துருப்பாங்க வேல்யூ கொடுத்து டென் டு ஃபிஃப்டின் பெக்டா மீட்டர் கன்வெர்ட் டு டெக்கானு கொடுத்துருவாங்க நீங்கள் சால்வ் பண்ண மாதிரி இருக்கும் சரியா அந்த டென்த்தில் புக்கில் அந்த கொ சொல்யூஷன் இருக்குது கொஷின்ஸ் இருக்குது அங்கே எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி தருவேன் சரியா சரி அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா மாஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க சரியா ஸோ டைம் ஓகே நான் பார்த்துட்டோம் மாஸ் 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 மாசுங்க போச்சு நான் இருக்குது ஸோ மாசில் வந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா வரலாம் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் தேவையில்லை மாஸில் என்ன கொடுத்துக்கோங்க அப்படின்னா மாஸ்னால் என்ன முதல்ல அதுக்கு முன்னாடி மாஸ்க்கு யூனிட் என்ன கிலோகிராம் கரெக்டாக இந்த கிலோகிராம் சொல்லும்போது என்ன அர்த்தத்தை சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு மேட் ஒரு குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் ஒரு பாடியில் வந்து எவ்வளோ மேட்டர் இருக்குது எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் இருக்குது அதான் என்னது மாஸ் நிறைய அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு கிலோகிராம் சரி ஒன் கேஜிக்கு வந்து இவ்வளோ தான் இருக்கும் அப்படிங்கிற வந்து எப்படி அனலைஸ் பண்ணாங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ப்ரோட்டோடைப் சிலிண்டர் சரியா அப்படிங்கிற சிலிண்டர் இருக்குது இன்டர்நேஷ்னல் ப்ரோட்டோடைப்னு ஒரு டெமோ மாதிரி சரியா ஒரு சிலிண்டர் அந்த சிலிண்டர் வந்து பிளாட்டினம் இரேடியம் அலாயினால் செஞ்சது என்னது பிளாட்டினம் இரேடியம் அலாயினால் உலோகமாக தான் பண்ணது அது எங்கே இருக்குது அப்புடின்னா இன்டர்நேஷ்னல் பியூரோ ஆஃப் வெயிட் அண்ட் மெஷர்ஸ் அப்படிங்கிற இடத்துல ஃப்ரான்ஸில் இருக்குது சரி எந்த இடம்னா ஃப்ரான்ஸு சரியா எங்கே இருக்குது இன்டர்நேஷ்னல் பியூரோ ஆஃப் வெயிட் அண்ட் மெஷர்ஸ் ப்ளேஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸு ஃப்ரான்ஸில் எந்த இடம்னா செவரஸ் சரியா எஸ்இவிஆர்இஎஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த சிலிண்டர் இருக்குது இந்த இதை பேஸ் பண்ணி இந்த சிலிண்டர் பேஸ் தான் ஒன் கிலோகிராம் அப்படிங்கிற அனலைஸ் பண்ணி நமக்கு வேல்யூஸ் கொடுக்குறாங்க சரியா ஓகே தானா இந்த இடம் இம்பார்ட்டன்ட் சரியா இந்த பிளேஸ் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அந்த இன்னும் போகிற டைப் ஆஃப் சிலிண்டர் அப்புறம் எந்த மென் அலாய் அதையும் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் எங்கே இருக்குது பியூரோ ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் அட் செவரஸ் ஃப்ரான்ஸ் சரியா ரைட்டு தானா ஸோ டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான விளக்கம் கண்டிப்பாக வரும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் கன்வர்ஷன் கொடுத்துருப்பாங்க சரியா ஸோ எப்படி கேட்கலாம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் அசோசியேஷன் அந்த டாப்பிக்கில் கேட்கலாம் சரியா ஸோ பத்து ரூல்ஸ் இருக்குது ஸோ டக்கு டக்குன்னு பார்த்துலாம் பத்து ரூல்ஸையும் அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் எழுதுறீங்க அப்படின்னா சரியா ஒரு அழகு சரி யூனிட் எழுதிங்க அப்புடின்னா கண்டிப்பாக அந்த யூனிட் வந்து ஒரு சயின்டிஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த யூனிட்டை வந்து நீங்கள் சுமால் தான் எழுதணும் சரியா சுமால் லெட்டர்லாம் எழுதணும் கேப்பிட்டல் லெட்டரில் எழுதக்கூடாது ஃபஸ்ட் லிட்டர் வந்து கேபிடலாம் யூஸ் பண்ணக்கூடாது கூடாது சரி இது ஃபஸ்ட் ரூல் செகண்ட் பார்த்தீங்கன்னா அதே சிம்பிள்ஸ் தான் சரி அதே சயின்டிஸ்டோட நேம் தான் பட் நீங்கள் ஃபுல்லாக எழுதாமல் ஸோ எக்ஸாம்பிள் நியூட்டன் ஹென்ரி ஆம்பியர் வாட்டு கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஃபுல்லாக எழுதினிங்கன்னா சுமால் லிட்டர் தான் எழுதணும் அதே நேரத்தில் நீங்கள் நொட்டேஷன் ஷார்ட்கட்டில் என் போடுறீங்க அல்லது ஹென்ரிக்கு ஹைச் போடுறீங்க அல்லது ஆம்பியருக்கு ஏ போடுறீங்க இல்லை வாட்டுக்கு டபுள்யூ போடுறீங்க அப்புடின்னா தனியாக போட்டிங்கன்னா கேபிட்டல் தான் போடணும் மொத்தமாக எழுதுனீங்கன்னா சுமால் லிட்டர்ஸ் தான் எழுதணும் தனித்தனியாக அதுக்கு நோட்டேஷன் ஷார்ட்கட்டில் போட்டிங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் கேபிட் லெட்டர் தான் எழுதணும் ஸ்மால் லெட்டர் எழுத கூடாது ஆம்பியருக்கு போய் சுமால் ஏ போடக்கூடாது கேபிடே தான் போட்டாகணும் சரியா தேர்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் நவுன்லேருந்து ஸோ ஒழுங்கான பேர்லேருந்து டெரைவ் ஆகலை அப்படின்னா அந்த லெட்டர்ஸுக்கு அந்த யூனிட்டுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் ஸ்மால் லெட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணணும் ஸோ எக்ஸாம்பிள் மீட்ரு பார்த்தீங்கன்னா நீங்கள் எம் தான் போடுவீங்க ஸ்மால் தான் போடுவீங்க கிலோரம் பார்த்தீங்கன்னா போடுவீங்க ஸ்மால் கேஜி தான் போடுவீங்க கேபிடலாக போட மாட்டீங்க சரியா அதை ப்ராப்பர் இருந்து டிரைவ் ஆகாமல் இருக்கும்ல ஸோ நாட் டிரைவ் ஃப்ரம் ப்ராப்பர் நவுன் ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே என்ன பண்ணணும் நீங்கள் ஸ்மால் லெட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணணும் ஃபோர்த் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சிம்பிள்ஸ் முடியும் போதும் நீங்கள் பஞ்சவயசமாக யூஸ் பண்ணக்கூடாது சரியா அந்த ஃபுல் ஸ்டாப்போ கம்மாவோ அதை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ரூலு ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா டென் கேஜி அப்படின்னு எழுதிக்கலாம் அது இது டென் கிலோகிராம்ஸ் கேஜிஸ் அப்படின்னு போடக்கூடாது சரி டென் கேஜின்னு போட்டுக்கலாம் ஆனால் டென் கேஜி எஸ் வந்து போடக்கூடாது சிக்ஸ்த்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு விஷயங்கள் இருக்குது சரி என்ன வந்து டெம்பரேச்சரில் வரக்கூடிய மூணு விஷயங்கள் அதாவது கெல்வின் செல்சியஸ் ஃபேரங்கீட் மூணு யூஸ் பண்ணுவோமா டெம்பரேச்சர் கெல்வின் யூஸ் பண்ணுவோம் செல்சியஸ் யூஸ் பண்ணுவோம் அப்புறம் ஃபேரங்கீட் யூஸ் பண்ணுவோம் இதில் கெல்வின் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எப்போவுமே வந்து டிகிரி வந்து யூஸ் பண்ணக்கூடாது சரி கெல்வின் வந்து பெற்ற நம்மளுக்கு இரநூத்தி எண்பத்தி மூணு டிகிரி கெல்வின் அப்படி மாதிரி சொல்லக்கூடாது அதே நேரத்தில் இரநூத்தி எண்பத்தி மூணு கெல்வின்னு சொல்லிக்கலாம் அதே போல் செல்சியஸோ ஃபேரங்கிட் எடுக்கும்போது இரநூத்தி எண்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் தான் சொல்லணும் அந்த நேரத்தில் போய் இது இரநூத்தி எண்பத்தி மூணு டிகிரி சொல்லாமல் வெறும் செல்சியஸ்னு சொல்லக்கூடாது சேம் டைம் ஃபேரங்கிட் அப்படி தான் சரியா சொல் நூறு நூற்றி எட்டு டிகிரி ஃபேரங்கிட்டு அப்படின்னு சொல்லிக்கலாம் அதை விட்டு நூற்றி எட்டு ஃபேரங்கிட்டு டிகிரி போடாமல் சொல்லக்கூடாது ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா கெல்வினுக்கு டிகிரி யூஸ் பண்ணக்கூடாது செல்சியஸுக்கும் ஃபேரன்ஹீட்டுக்கும் டிகிரி யூஸ் பண்ணி தான் போடணும் யூஸ் பண்ணாமல் போடக்கூடாது அடுத்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆஃப் சாலிடர்ஸ் அதாவது நீங்கள் ஒரு டே பார் போடுங்க பார்த்தீங்களா பார் மாதிரி இந்த கோடை பார்த்துருக்கீங்களா இப்போ எக்ஸாம்பிளுக்கு மீட்டர் பெர் செகண்ட் என்ன பண்ணுவீங்க எம் போட்டு ஒரு ஸ்லாஷ் போட்டு எஸ் போடுவீங்களா அந்த ஸ்லாஷ்க்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சாலிடர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எஸ்ஓஎல்ஐ டியுஎஸ் சாலிடர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சாலிடர்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு பார் தான் யூஸ் பண்ணணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு மீட்டர் பெர் செகண்டு அப்போ ஒரு பார் தான் வரும் அப்போ யூஸ் பண்ணிக்கலாம் அதே நேரத்தில் ஜூல் பெர் கெல்வின் பெர் மோல்டுன்னு வைங்களாம் அப்போ என்ன ஆகிப்போச்சு ரெண்டு பார்க்கு மேலே வந்துட்டு ஸோ ரெண்டு பார்க்கு மேலே போச்சு அப்படின்னா நீங்கள் பார் யூஸ் பண்ணக்கூடாது மாறாக ஜூல் கெல்வின் பவர் மைனஸ் ஒன் மோல் பவர் மைனஸ் ஒன் அப்படி தான் யூஸ் பண்ணணும் ஸோ கண்டிப்பாக அந்த சால்டேஸ் யூஸ் பண்ணக்கூடாது சில எங்களையும் எப்படி கொஸ்டின் கூட கேட்கலாம் ஏதாச்சும் ஒரு ஃபார்ம்லாம் கேட்டுட்டு அதை சாய்ஸில் வந்து இப்படி வைக்கலாம் ஸோ ரெண்டுக்கும் மேல்பட்ட அந்த பார் வர மாதிரி சாய்ஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ரெண்டு சாய்ஸ்மே இருக்க மாதிரி இருக்கும் ஸோ பார் இல்லாமல் என்ன இருக்கோ அதான் அவங்க சாய்ஸாகட்டு இருக்கணும் சரியா உஷாராக இருக்கணும் ஸ்லிப் ஆகிடுறாங்க இதெல்லாம் கொஸ்டிங் கேட்பாங்கன்னு நினச்ச முடியாதுல இப்படியும் கொஸிங் கேட்கலாம் எட்டாவது எட்டாவது ரூல் பாருங்கள் எப்பவுமே வந்து நம்பர் அப்புறம் யூனிட் ஸோ ஃபிஃப்டீன் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் வைக்கலாம் என்ன கொடுத்துக்கலாம் ஃபிஃப்டீன் கேஜி கொடுத்துக்கானா அந்த ஃபிஃப்டீனுக்கும் கேஜிக்கும் இடையில ஸ்பேஸ் கண்டிப்பாக இருக்கணும் சரி அட்லீஸ்ட் ஒரு ஸ்பேஸாச்சும் விட்டு தான் எழுதணும் ஸ்பேஸ் இல்லாமல் சேர்த்து பிடிச்சி நெருக்கி பிடிச்சி எழுதக்கூடாது ஃபிஃப்டீன் ஒரு ஸ்பேஸு அப்புறம் கேஜி ஏதாச்சும் இன்னும் போட்டுக்கலாம் சரியா இது எய்த்து ரோல் நைன்த்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே அக்சப்ட் பண்ண சிம்பிள் மட்டும் யூஸ் பண்ணணும் எப்போவுமே அக்செப்ட் பண்ண சிம்பிள் மட்டும் யூஸ் பண்ணணும் தேவையில்லாமல் நீங்களாட்டும் என்ன பண்ணக்கூடாது ஒரு சிம்பிள் அழிச்சு விட்டு கோர்த்து விட்றக்கூடாது எக்ஸாம்பிளுக்கு இவங்க செகண்ட் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் டக்குன்னு எஸ்இசி அப்படின்னு போடுவோம் நிறைய பேர் போடுவீங்க அப்படி போடக்கூடாது தப்பு அதுக்கான ஃபார்ம் நோட்டேஷன் சிம்பிள் தானே வெறும் எஸ் மட்டும்தான் தான் சரியா அடுத்து ஆம்பியர்க்கு என்ன பண்ணுவோம் ஆர்வ குழுவாரில் ஏஎம்பின்னு போடுவோம் ஆனால் ஏஎம்பின்னு போடக்கூடாது அதுக்கான சிம்பிள் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஏ மட்டும்தான் சரியா இதில் தெளிவாக இருக்கணும் சரியா ஸோ லாஸ்ட் ரூல் பார்த்திங்கன்னா நியூமெரிக்கல் வேல்யூ வந்து எப்போவுமே சயின்டிஃபிக் தான் எழுதணும் ஸோ நியூமரிக்கல் வேல்யூ வந்து எப்பவுமே சயின்டிஃபிக் ஃபார்ம்ல எழுதணும் சும்மா நம்ம இஷ்டத்து நம்பர் போட்டக்கூடாது இப்போ எக்ஸாம் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா டென்சிட்டி ஆஃப் மெருக்குறி அதாவது பாத்திரசம் இருக்குதுல அதனுடைய அடர்த்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் இன்ட்டு டென் டு தி ஃபோர் ஃபோர் அப்படினு தான் போடணும் அதைப்பட்டுட்டு ஒன் த்ரீ சிக்ஸ் டபுள் ஜீரோ அப்படிங்க போட்டக்கூடாது இந்த சயின்டிஃபிக் ஃபார்ம் அப்படிங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரு அதுக்கப்புறம் ஸ்டாப் இருக்கணும் ஒரு நம்பர் அப்புறம் அடுத்த ஒரு பாயிண்ட் வச்சு ஃபர்தராக கண்டிப்பான மாதிரி இருக்கணும் இப்போ ஒன் த்ரீ சீஸ் டபுள் சீன் போட்டிங்க நம்பர் பெருசாக போச்சு அது போடக்கூடாது சயின்டிஃபிக் பாவனை மாற்றிக்கணும் மாற்றுறதுக்கு ஒன் பாயிண்ட் த்ரீ சீஸ்ஸும் போட்டு எத்தனை பாயிண்ட் புள்ளி வச்சு பாயிண்ட் வச்சுங்களோ அதுக்கேற்ற போல் ஜீரோ அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பண்ணிக்கணும் நீங்கள் வந்து பவரில் கூட்டிக்கணும் டென் டு த்ரீ பவர் ஃபோர் போட்டு முடிச்சுக்கணும் ஆனால் வந்து பெருசாக நம்பரை பெருசாக்கி போட்டக்கூடாது ஃபஸ்ட் ஒரு டிஜிட் இருக்கணும் அடுத்த பாயிண்ட் ஃபார்வட் பை நம்பர்ஸ் அங்கே இருக்க நம்பர்ஸ் அதை போட்டுக்கலாம் சரியா அவ்வளோதான் சரி எந்த மெஷர்மெண்ட்டு டாபிக்ஸ் பார்க்கும்போது இந்த கொஞ்சம் ஓரளவுக்குள்ள வேல்யூஸ் அவ்வளோதான் சரியா ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெர்னியர் கேலிப்பர் கொடுத்துருப்பாங்க வெர்னியர் கேலிப்பர் தமிழில் வந்து வெர்னியர் அளவி அப்படின்னு சொல்லுவோம் சரியா அந்த வெர்னியர் அளவி வந்து இங்கே பிக்சர் பார்த்தே பாருங்கள் அப்போ ஈஸியாக இருக்கும் படம் கொடுத்துருப்பாங்க ஓகே படம் கொடுத்துருக்காங்களா ஸோ நான் பிக்சர் பார்த்தே இருங்க நான் வர்ஸ்ட்டே சொல்லிட்டே இருக்கேன் உங்களுக்கு ஈஸியாக புரியும் அதில் சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தின்னா லாங்காக ஒரு ஸ்டீல் கொடுத்துருப்பாங்க சரியா தின் லாங் ஸ்டீல் இந்த ஸ்டீலில் வந்து உங்களுக்கு சென்டிமீட்டர் அப்புறம் மில்லி வந்து மென்ஷன் ஆகிருக்கும் ரீடிங் பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் அப்புறம் மில்லி மீட்டரில் வந்து மார்க் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ இந்த ஸ்கேல் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க முதன்மை அளவு கோல் அப்படின்னு சொல்லுவாங்க சரி மெயின் ஸ்கேல் ரீடிங் எம்எஸ்ஆர் அல்லது மெயின் ஸ்கேல் ரீடிங் முதன்மை கோல் அப்படின்னு சொல்லுவாங்க சரி முதன்மை அளவு கோல் அதுக்கப்புறம் லெஃப்டில் பார்த்தீங்க உங்களுக்கு ஒரு ஜா இருக்கும் சரியா லெஃப்டில் வந்து ஒரு ஜா பார்க்குறீங்களா எழுதிக்காங்க பார்த்தீங்களா இன்சைட் ஜா அவுட் சைடு ஜா அது லெஃப்டில் இருக்குல்ல அந்த ஜா பார்த்திங்க என்ன சொல்லுவாங்கன்னா மேல்தாடை கீழ் தாடை தான் அந்த மேல்தாடையிலும் வந்து லெஃப்டில் இருக்குல்ல அந்த ஜா வந்து அந்த தாடை வந்து அசையாது நான் மூவபிள் மேலே இருக்க அப்படி தான் கீழ் இருக்கிறதும் அப்படி தான் அதே இது பக்கத்தில் இன்னொரு ஜா இருக்குல்ல ரெண்டு ஜா இருக்குல்ல அது இன்னொரு ஜா பார்த்தீங்கன்னா மூவபுள் நீங்கள் ஒரு பீஸ் அளந்து பார்க்குறீங்க அப்புடின்னா ஒரு ராடையோ ஒரு பாலையோ அளந்து பார்க்குறீங்க அப்புடின்னா ஒரு ஜாம் மட்டும்தான் மூவ் இருக்கும் இன்னொரு ஜா மூவ் ஆகாது சரியா அதான் கொடுத்துருப்பாங்க அப்பர் அப்பர் ஜா லோவர் ஜா அதில் அப்பர் ஜா லெஃப்டில் இருக்க மூவ் ஆகாது ரைட்டில் இருக்க வந்து மூவபிள் ஜா சரியா இந்த ஜா எதுக்கு இருக்குது இந்த ஜா தாடை இருக்குல்ல எதுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்பர் ஜா எதுக்கு இருக்குது அப்புடின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பீக்கரோ ஒரு பாத்திரம் எடுத்துக்குவாங்க அந்த பாத்திரத்தில் இன்னர் டயமீட்ரை நீங்கள் மெஷர் பண்ணும் அப்புடின்னா சரி இன்னர் டயமீட்டரை மெஷர் பண்ணும் அப்புடின்னா நீங்கள் அப்பர் ஜா யூஸ் பண்ணி அளந்து பார்த்துக்கலாம் அதே நேரத்தில் அவுட்டர் டயமீட்டர் சரி அவுட்டர் டயமீட்ரு வந்து மெஷர் பண்ண அப்புடின்னா கண்டிப்பாக கீழே இருக்குல்ல லோவர் ஜா அதை யூஸ் பண்ணி நீங்கள் மெஷர் பண்ண மாதிரி இருக்கும் சரியா அதுக்கப்புறம் ஓவரால் எண்டில் சரியா எண்டில் வந்து ஒரு சின்ன துண்டு மாதிரி ஒரு ஸ்கேல் இருக்கும் சின்ன ஒரு ஆணி மாதிரி ஒரு ஸ்கேல் இருக்கும் அந்த ஸ்கேல் எதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் இல்லை நீங்கள் கூகுளில் பாருங்கள் இங்கே ஒரு டேஷ் போட்டு வச்சிருக்காங்க அது சின்ன ஸ்கேல் மாதிரி இருக்கும் அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெப்த்தை அளந்து பார்க்குறதுக்கு ஸோ இன்னர் டயமீட்டர் அவுட்டர் டயாமீட்டர் அப்புறம் ஒரு பீஸுடைய டெப்த்து ஆழம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் என்ன பண்ணி நீங்கள் வந்து மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம் சரியா ஸோ மெஷர் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மெயின் ஸ்கேல் இருக்குல்ல மெயின் ஸ்கேல் மெயின் ஸ்கேல் இருக்கு அது கூட பார்த்தீங்கன்னா நோ ஸ்கேல் இருக்கு என்ன ஸ்கேல் பார்த்திங்கன்னா பெர்னியர் ஸ்கேல்னு சொல்லி படத்தில் போட்டிருப்பாங்க நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள் பெர்னியர் ஸ்கேலும் கொடுத்துருப்பாங்க அந்த மெயின் ஸ்கேலும் பெர்னியர் ஸ்கேல் ரீடிங்கும் இங்கே அளந்து பீஸ் வச்சதுக்கப்புறம் மெயின் ஸ்கேல் பெர்னியர் ஸ்கேல் ரெண்டு ஸ்கேல் இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து மெர்ஜ்ஜாய் ஒரு இடத்துல வரும் ரெண்டு ஸ்கேலுக்கு வேல்யூ வந்து மெர்ஜ்ஜாய் இடத்துல வரும் அதான் என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு அந்த ஸ்கேலுடைய வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அதை நீங்கள் எப்படி ஃபார்முலா எடுத்துக்கலாம் அப்படின்னா ஃபார்ம்லா போட்டுக்கலாம் எப்படி போகலாம் அப்படின்னா எம்எஸ்ஆர் சரியா நோட்டில் எழுதிக்கோங்க புக்கில் இல்லை சரி எழுதிக்கோங்க சொல்ல எழுதிக்கோங்க ஒரு பீஸை மெஷர் பண்ணுறீங்க அப்புடின்னா ஒரு ஆப்ஜெக்டை மெஷர் பண்ணுறீங்க அப்புடின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கணும் எம்எஸ்ஆர் தெரிஞ்சுக்கணும் எம்எஸ்ஆர்னா மெயின் ஸ்கேல் ரீடிங் முதன்மை கோல் சரி முதன்மை கோல் அளவு அது எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோ கோயின்சிடன்ஸ் சரியா வெர்னியர் கோயின் அதாவது வெர்னியர் ஒன்றிணைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க சரியா வெர்னியர் ஒன்றிணைப்பு எங்கே இருக்குது ஒன்றிணைப்பு அதில் தெரியும் உங்களுக்கு மெயின் ஸ்கேலும் வெனியன் ஸ்கேலும் ஒரு சென்டரில் பார்த்திங்களா எங்கேயாச்சும் மெருஜ் ஆகும் சரியா ஆக இடத்துல அந்த பாயிண்ட் இருக்கும் அந்த பாயிண்ட்டு சூஸ் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் லீஸ்ட் கவுண்டு சரியா லீஸ்ட் கவுண்ட்னா எல்சி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் வந்து உங்களுக்கு மீ சிட்டலும்னு சொல்லுவாங்க என்னென்னு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி எழுதிக்கோங்க ஃபார்ம் எழுதிக்கோங்க ஆப்ஜெக்ட் லென்த்ஸ் ஈக்குவல் டு எம்எஸ்ஆர் ப்ளஸ் வெர்னியர் பெர்னியர் கோயின்சிடன்ஸ் இன் டு லீஸ்ட் கவுண்டு இதை நீங்கள் எடுத்து போட்டிங்க அப்படின்னா கிடைக்கிறதா அந்த ஆப்ஜெக்டோட லென்த்து கிடைக்கும் அது பாலாக இருக்கலாம் இல்லை ஸ்கேலாக இருக்கலாம் புக்காக எதுனாலும் ஓகே இந்த ஃபார்ம்லாவில் நீங்கள் கிடைக்க வேல்யூஸ்லாம் எடுத்து சப்ஸ்டி பண்ணிங்க அப்படின்னா கிடைக்கிறதா அந்த ஆப்ஜெக்டோடைய லென்த்தாட்டு இருக்கும் சரியா இனி என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் எம்எஸ்ஆர் தெரிஞ்சு போயிடும் சரி மெயின் ஸ்கேல் இனி கண்டுபிடிச்சிருவீங்க வெரிய கோயின்சன்ஸ் கண்டுபிடிச்சிருவீங்க லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிக்கணும் சரி மீ இட் அளவு இருக்குல்ல அதை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிக்க ஃபார்முலா இருக்குது லீஸ்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு சரியா என்ன பண்ண அப்படின்னா அந்த மெயின் ஸ்கேல் இருக்குல்ல மெயின் ஸ்கேல் ஃபாவ் கொடுத்துருப்பாங்க அந்த மெயின் ஸ்கேலில் இருக்கிறதுலேயே சுமாலஸ்ட்டு வேல்யூ சரியா ஸோ மெயின் ஸ்கேலில் இருக்கக்கூடிய மிக சிறிய மதிப்பு எதுன்னு பார்த்திங்கன்னா ஒன்று தான் சரியா ஒன்று அந்த ஒன்றை மேலே போட்டுக்கணும் டிவைட் பை வெர்னே ஸ்கேல் பார்த்திங்கல்ல வெர்னே ஸ்கேல் அதில் வந்து டோட்டலாக உங்களுக்கு பத்து டிவிஷன் இருக்கும் டோட்டலாக பத்து டிவிஷன் இருக்கும் அந்த பத்து டிவிஷன் பத்துன்னு எடுத்தீங்க அந்த பத்து கீழே வகுத்துக்கணும் ஸோ ஒன் பை டென் இஸ் ஈக்குவல் டு பாயிண்ட் ஒன் எம்எம் புரியுதா இப்போ என்ன பண்ணுவாங்க லீஸ்கோனு கேக்குலேட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட்டு இட்ஸ் மெயின் ஸ்கேல் இருக்கிற மெயின் ஸ்கேல் இருக்கக்கூடிய மினிமம் அது லோவஸ்ட்டு வேல்யூ ஸ்மாலஸ்ட்டு வேல்யூ அதை எடுத்துக்கணும் டிவைடட் பை அந்த வெனியஸ் ஸ்கேல் இருக்குல்ல வெனியஸ் ஸ்கேல் இருக்கக்கூடிய மொத்தமாக இருக்கக்கூடிய எண்ணிக்கை சரியா அது எத்தனை பத்து இருக்கும் ஸோ டூக்கும் த்ரீக்கும் பத்து கோடு இருக்கும் ஸோ பத்து ஸோ ஒன் பை என்னது பாயிண்ட் ஒன் மில்லி மீட்டர்னு சொல்லி போட்டுக்கலாம் அதே இது சென்டிமீட்டரில் மாற்றிக்கலாம் என்ன பண்ணுவீங்க டிவைட் டென்னு போடுவீங்க ஸோ போட்டிங்க அப்படின்னா சீரோ பாயிண்ட் சீரோ ஒன் சென்டிமீட்டர்னு கிடைக்கும் ஓகேவா சப்ஸ்ட்டி பண்ணிக்கலாமா இதெல்லாம் சப்சி பண்ணி அப்படின்னா கிடைக்கிதானது அந்த ஆப்ஜெக்ட்டோட லெந்த் திருப்பி சொல்கிறேன் ஆப்ஜெக்ட் லெந்து இஸ் டு எம்எஸ்ஆர் மெயின் ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் வெர்னியர் கோ இன்சிடென்ஸ் சரி எங்கே வந்து ஜாயிண்ட் ஆகுது அந்த வேல்யூ இன் டு லீஸ்ட்டு கவுண்டு ஓகேவா ஸோ இதை போட்டால் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது சரியா இது எப்போ கிடைக்கும் அப்புடின்னா உங்களுக்கு அந்த வெர்னியர் ஸ்கேலில் எந்த விதமான தப்பும் இல்லை அப்படின்னு நினச்சா மட்டும்தான் நீங்கள் போட்ட ஃபார்ம்லாம் கரெக்டு சப்போஸ் சில நேரங்களில் சில இடத்துல வந்துனாவும் ஏதாச்சும் மேனுவல் எரர் வரும் கண்டிப்பாக வரும்ல மேனுவல் எரர் வரும் ஸோ அந்த மேனுவல் ஏரை என்ன பண்ணி கரெக்ட் பண்ணணும் ஸோ அதை கரெக்ட் பண்ணுறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜீரோ எரர் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ஸோ தமிழில் சுளி பிழை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஜீரோ எரரை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்துக்கு வந்துடுங்க சரியா ஸோ ஜீரோ எர அதுக்கு முன்னாடி ஜீரோ எரை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பிக்சரை பார்த்துக்குவாங்க இந்த பால் இருக்குல்ல பால் எடுத்துருங்க எடுத்துகிட்டு ஃபுல்லாக டைட்டாக க்ளோஸ் பண்ணிடணும் அந்த ஜா இருக்குல்ல ஜா வந்து ரெண்டும் ஒற்றை மாதிரி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடணும் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த பிக்சர் வாங்க பண்ணிக்கிறேன் ஸோ மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது மெயின் ஸ்கேல் ரீடிங் கீழே இருக்கல ஒன்று அது வந்து என்னது வெர்னியன் ஸ்கேல் ரீடிங் அந்த ஜீரோ பாயிண்ட் பாருங்கள் எங்கே இருக்குது மெயின் ஸ்கேல் இருக்குது ஜீரோ பாய் ஜீரோ வந்து கொஞ்சம் ஃப்ரெண்டில் இருக்குது கீழே இருக்குது வெர்னியன் ஸ்கேல் ஜீரோ இப்படி இருக்குது அந்த ஜீரோவுக்கு ரைட் சைடு இருக்குது இப்படி இருந்துச்சா அப்புடின்னா அதில் இறர் இருக்குதுன்னு அர்த்தம் சரியா இப்படி இருந்துச்சாப்புனா இறற் இருக்குதுன்னு அர்த்தம் எப்படி இருக்கலாம்னா ஜீரோ ஜீரோ ரெண்டும் ஒரே பாயிண்டில் வெர்னியன் ஸ்கேல் இருக்கக்கூடிய ஜீரோவும் மெயின் ஸ்கேல் இருக்கக்கூடிய ஜீரோவும் ஒரே பாயிண்டில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஜீரோ ஜீரோ எரர்ன்னு சொல்லிக்கலாம் எரர் இல்லை அப்படின்னு சொல்லிக்கலாம் சப்போஸ் முன்னையோ புண்ணையும் இருந்துச்சுன்னா என்னது உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ஜீரோ ஏரர் அல்லது நெகட்டிவ் ஜீரோ எரர் அப்படிங்கிற பிடிப்பாங்க ஸோ அப்போ எது பாசிட்டிவ் ஜீரோ எயர் எது நெகட்டிவ் ஜீரோ ஏரர் அப்படிங்கிற கொஷின் ரைஸ் ஆகும் ஸோ எப்பவுமே வந்து மெயின் ஸ்கேல் ரீடிங் இருக்குல்ல மெயின் ஸ்கேல் ரீடிங் அப்புறம் வெர்னே ஸ்கேல் ரீடிங் வெர்னே ஸ்கேல் ரீடிங் வந்து ஸ்கேல் ரீடிங் வந்து மெயின் ஸ்கேல்க்கு ரைட் சைடு இருக்குது அப்புடின்னா சரி அந்த ஜீரோ வேல்யூ இருக்குல்ல அந்த ஜீரோ வேல்யூ வந்து மெயின் ஸ்கேல் ரீடிங்க்கு ரைட் சைடு வருது அப்புடின்னா படத்தில் பார்க்க ரைட் தானே இருக்குது அப்படி இருந்துச்சு அப்புடின்னா அதுக்கு பேர் வந்து பாசிட்டிவ் ஜீரோ எரர் அப்படின்னு சொல்லுவாங்க நேர் சுளிப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க சரியா அதே நேரத்தில் லெஃப்ட் போச்சு அப்புடின்னா அது ரெண்டாக பார்க்கலாம் சரி இப்போ ரைட்டும் பார்க்கலாம் ஸோ பாசிட்டிவ் ஜீரோ எரர்னா எப்படி இருக்கும் அந்த மெயின் ஸ்கேலுக்கு ரைட் சைடு வர மாதிரி இருக்கும் கரெக்டாக அப்படின்னு இருக்குது அப்படி பாசிட்டிவ் ஜீரோ எடுத்துக்கலாம் ஸோ எப்படி இதை கழிக்கலாம் இப்போ என்ன அர்த்தம் உங்களுக்கு ஏதோ தப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு கொஞ்சம் இருக்குது இருக்குதுன்னு அர்த்தம் ரைட் சைடு வருது அப்புடின்னா அங்கே கொஞ்சம் பீஸு எக்ஸ்ட்ரா இருக்குது நீ இதை வச்சு மெஷர் பண்ணிங்கன்னா கிடைக்கிற ஆன்சர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும் கரெக்டாக எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும் அது என்ன பண்ண வந்து மைனஸ் பண்ணிக்கணும் ஸோ எப்படி மைனஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சுவலாக ஜீரோ ஜீரோ சேர்ந்து வரணும் சேர்ந்து வரலை அப்படி சேர்ந்து வரலை அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் வரக்கூடிய எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நீங்கள் ஃபைவ் பாருங்கள் அது வெர்னிஸ்கில் ஃபைவும் மேலே ஃபைவும் பாருங்கள் ஒன்று போல் இருக்கா ஒரே லைன் வந்துட்டா அப்போது அந்த ஃபைவ் எடுத்துக்கணும் கரெக்டாக அந்த ஃபைவ் எடுத்துக்கிட்டு அது கூட ஜீரோ இறத பெருக்கணும் போட்டிருப்பாங்க சரியா அந்த ஃபைவ் எடுத்துக்கிட்டு பார்க்குறீங்களா ஃபைவ் எடுத்துக்கிட்டு அது கூட இருக்கக்கூடிய ஜீரோ நமக்கு என்னது பார்த்துமா ஜீரோரை பார்த்தோமா என்ன பார்த்தோம் ஜீரோ பார்த்து கோன் பார்த்தோமா லீஸ் கோன் என்ன இந்த ஸ்கேலுக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன்று சரியா அல்லது ஜீரோ பாயிண்ட் ஒன்று எந்த யூனிக்காக அந்த யூனிட் போட்டுக்கோங்க இங்கே ஜீரோ பாயிண்ட் ஜீரோ போட்டிருக்காங்க ஸோ ஃபை இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன்று புரியுதா ஃபஸ்ட்டு இற இருக்காம பார்க்கணும் இற இருந்துச்சுன்னா அது பாஸ் பாசிட்டிவாக நெகட்டிவாக பார்க்கணும் ஸோ பாசிட்டிவ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கணும் ஏதாச்சும் ஒரு கோடு கண்டிப்பாக மெர்ஜாக இருக்கும் அந்த மெர்ஜா ஒரு பாயினில் எடுத்துக்கணும் ஸோ இங்கே ஃபைவ் மெர்ஜாவது அந்த ஃபைவ் கூட லீஸ்ட் கவுண்டை பெருக்கிக்கணும் ஸோ ஃபைவ் இன்டூ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன்று இஸ் ஈக்குவல் டு ஸீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் யூனிட் என்னது எம்எம் சரியா சாரி யூனிட் வந்து சிஎம் சென்டிமீட்டர் சரியா ஸோ ஜீரோ பாயிண்ட் ஒன்று போட்டால் எம்எல் வரும் வரும் நம்ம என்ன போட்டோம் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன்று போடும் ஸோ வர ஆன்சர் என்ன இருக்கும் சென்டிமீட்டரில் கிடைக்கும் அடுத்து என்ன பண்ணிக்கணும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபாலாக பார்த்தீங்களா எம்எஸ்ஆர் ப்ளஸ் வெனியஸ் ஸ்கேர் கோயின்சன் லீஸ்ட் கவுண்டு அதை இருந்து கிடைக்கக்கூடிய ஆன்சரில் இந்த ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் கழிச்சிடணும் புரியுதா உங்களுக்கு பாசிட்டிவ் எரர்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கும் அதான் பாசிட்டிவ் எரர் ஃபைனலாக கிடைக்கிற ஆன்சர் அந்த ஆன்சரில் கிடைக்க ஆன்சர் கூட இந்த பாயிண்ட் ஜீரோ ஃபைவை கழிச்சிட்டிங்க அப்புடின்னா உங்களுக்கு எரர் இல்லாமல் போயிடும் ஸோ கிடைக்கிற ஆன்சர் கரெக்டாக இருக்கும் புரியுதா கன்ஃபியூஸ் பண்ண மாதிரி இருக்கா நான் திருப்பி கூட சொல்கிறேன் சரியா தப்பு இருந்துச்சு அப்புடின்னா கண்டிப்பாக என்னது அது ஜீரோ எரர் நெகட்டிவ் பாசிட்டிவ் கண்டுபிடிக்கணும் ஸோ கண்டுபிடிச்சிட்டிங்க பாசிட்டிவ் எரர் கண்டிப்பாக ஏதாச்சும் இடத்துல ஜாயின்ட் ஆகும் அந்த ஆகிற நம்பர் எடுத்துக்கோங்க இன் டூ லீஸ்ட் போட்டுக்கோங்க பெருக்கிட்டிங்கன்னா கிடைக்க அது அவங்களுடைய அந்த எரர் அந்த எரர் என்ன பண்ணணும் நீங்கள் கிடைக்கிற ஆன்சில் மைனஸ் பண்ணிக்கணும் ஸோ அந்த ஃபார்மில் சர்ச் பண்ணி மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா கிடைக்கிற ஆன்சர் அது உங்களுக்கான கரெக்டான ஆன்சராக இருக்கும் ஒரு எக்ஸாம் கொடுத்துருப்பாங்க அது போட்டு பார்த்துக்கோங்க சரியா எட்டு சென்டிமீட்டரு கொடுத்துருக்காங்க மெயின் ஸ்கேல் எட்டு சென்டிமீட்டரு கொடுத்துட்டாங்க பெர்னி கோயின்ஸின் ஃபோர்னு கொடுத்துட்டாங்க பாசிட்டிவ் எரர் வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைன் கொடுத்துட்டாங்க என்ன பண்ணிக்கலாம் கரெக்ட் ரீட்டிங் கேட்குறாங்க ஸோ கரெக்ட்டையும் ஃபார்ம்லாம் என்ன ஃபஸ்ட் எம்எஸ்ஆர் போட்டிங்களா வேல்யூ வலியூவான எட்டு எட்டு போட்டாச்சு அடுத்து ஃபார்ம்லாம் என்ன சொன்னீங்கன்னா ப்ளஸ் ஒன்றுன்னா ஸோ ப்ளஸ் போட்டாச்சு அப்புறம் வெர்னிய கோயின்ஸ்டன்ஸ் இன்டூ லீஸ் கவுண்ட் வெர்னிய கோயின்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க ஃபோர் கொடுத்துருக்காங்க சரி ரைட்டு இன்டு லீஸ் கவுன் என்ன ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் சென்டிமீட்டர் அல்லது ஜீரோ பாயிண்ட் ஒன் மீட்டர் எம்எம் எது போட்டு போட்டுக்கோங்க இங்கே என்ன பால சென்டிமீட்டர் போட்டிருக்காங்க மைனஸ் என்ன ஜீரோ பாயிண்ட் ஸீரோ ஃபைவ் ஸோ மைனஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சிம்பிஃபிகேஷன் போட்டு பார்த்து முடிச்சிருக்கோம் அவ்வளோதான் சொன்னதை நம்ம கொஸ்டினாக கேட்டுருக்காங்க கொஸ்டினை பார்த்தா உங்களுக்கு புரியும் சரியா ஸோ இவ்வளோ பாசிட்டிவ் சீரோ எரர் அதே இது நெகட்டிவ் சீரோர்னு என்ன படம் எங்கே படம் பிக்சரவா ஸோ நெகட்டிவ் சீரோன்னு சொல்லும்போது அந்த ஜீரோ பாயிண்ட் இருக்குல்ல அந்த ஜீரோ பாயிண்ட் வந்து பெர்னியர் ஸ்கேலில் லெஃப்ட் சைடு போயிடும் ரைட் சைடு வந்துச்சுன்னா பாசிட்டிவ் லெஃப்ட் சைடு போயிடுனா எனது நெகட்டிவ் சீரோ எரர் இதுவும் சேம் தான் சரி என்ன பண்ணிக்கணும்னு நீங்கள் கிடைக்கிற இருந்து அதை ப்ளஸ் பண்ணிக்கணும் பாசிட்டிவ்னால் ஜாஸ்தியாக வந்துட்டு ஸோ கழிச்சிருவீங்க சரியா அதே இது நெகட்டிவ் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும் ஆன்சர் என்ன பண்ணிக்கணும் கிடைக்கிற ஆன்சரை ப்ளஸ் பண்ணிக்கணும் சரியா ஆனால் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது என்ன ட்விஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே என்ன பண்ணீங்க எங்கே ஆச்சோ அந்த ஜாயின்ட நம்பரை அப்படியே எடுத்துக்கிட்டீங்க ஃபைவ்னா ஃபைவ் அப்படி எடுத்துக்கிட்டீங்க ஆனால் இங்கே வந்து எங்கே ஜாயின் ஆகுதுன்னு பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக வெர்னியர் ஸ்கேல் வந்து சிக்ஸு சிக்ஸ் வந்து ஜாயின்ட் ஆகுது கரெக்டாக ஸோ சிக்ஸ் ஜாயின்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் சிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கூடாது மொத்தம் உங்களுக்கு ரீடிங்ஸ் எவ்வளோ டென்னு டென்னிலிருந்து சிக்ஸாக கழிச்சிடணும் நல்லா கொண்டிங்க பாசிட்டிவ் சீரோன்னா பிரச்சனை இல்லை எது மெர்ஜ்ஜாகதோ அப்படி எடுத்து போட்டுக்கலாம் ஆனால் நெகட்டிவ் சீரோரை பார்க்கும்போது எதில் மெர்ஜ்ஜாகவும் உங்களுக்கு சிட்ஸில் மெர்ஜ்ஜாகுதா சிட்ஸ் இங்கிலோ சிட்ஸும் அங்குள்ளதும் சேர்ந்துருக்க மாதிரி இருக்கும் ஒரே லைன் வர மாதிரி இருக்கும் ஸோ சிட்ஸை அப்படி போடக்கூடாது டென்னிலிருந்து சிட்ஸை கழிக்கணும் கழித்தா ஃபோர் ஸோ ஃபோர் தான் உங்களுக்கான வேல்யூ அப்போ அந்த ஃபோருக்கு என்ன பண்ணுவீங்க லீஸ் கொண்ட மல்டிவ பண்ணுவீங்க ஸோ ஃபோர் இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் என்னது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் இருக்கா வேலியூ போட்டுக்காங்களா இருக்கா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் அப்படிங்கிற வரும் இந்த மைனஸ்லாம் விட்டுருக்காங்க குழப்பை கூட்ருப்பாங்க ஸோ ஃபோர் இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ என்னது உங்களுக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் சென்டிமீட்டர் அப்புறம் என்ன பண்ணுவீங்க கிடைக்கிற ஆன்சர் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ என்ன பண்ணலாம் இந்த ஜீரோ இரரை உள்ளே கூட்டிக்கலாம் அப்போ என்னது ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் அதுக்கும் செம்மை கொடுத்துருப்பாங்க செம்மை பார்த்தா உங்களுக்கு புரியும் சரியா ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்களா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ கொடுத்துக்கலாம் அது என்ன பண்ணியிருக்காங்க அவங்க வந்து ப்ளஸ் பண்ணிப்பாங்க காரணம் என்ன கிடைக்கிற ஆன்சர் கம்மியாகிட்டிருக்கும் கரெக்டான நான் வேல்யூ கிடைக்கணும் அப்படின்னா அந்த ஜீரோ ஏறரை ப்ளஸ் பண்ணணும் எதுக்கு நெகட்டிவ் ஜீரோ இருக்குது அதே பாசிட்டிவ்னா ஜாஸ்தியாக கிடச்சிருக்கும் நீங்கள் மைனஸ் பண்ணிக்கணும் அவ்வளோதான் சரியா இவ்வளோதான் என்னது உங்களுக்கான பாசிட்டிவ் நெகட்டிவ் ஜீரோ எரர் சரியா ஸோ இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் முடிஞ்ச அளவுக்கு அதில் கொடுத்துட்றேன் சரியா ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜீரோ ஏரர் அது இது அப்படி இப்படி அந்த இது இந்த இது எதுவுமே தேவையில்லாமல் புதுசாக ஒரு ஒரு கேலிப்பர் இருக்குது அதான் என்னது உங்களுக்கு டிஜிட்டல் பெர்னியர் கேலிப்பர் எந்த தொந்தரவும் கிடையாது சரியா லீஸ் கொண்டு பார்க்கணும் அது பார்க்கணும் இது பார்க்கணும் பாசிட்டிவாக எதுவுமே கிடையாது டேரெக்டாக சுட்சை தட்ட போகிறீங்க அளந்து பார்க்க போகிறீங்க கிடைக்கிறது வருதில்லை அதான் ஆன்சர் அங்கே கூட இன்ச்சஸ்ஸை மாற்றிக்கலாம் நிறையா ஆப்ஷன்ஸ் உண்டு நீ கன்வெர்ட் பண்ணிக்கலாம் எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான் ஒரு செல் மட்டும் வாங்கி போடணும் எல்லாம் ஆட்டோமேட்டிக் இது அப்டேட்டாக வந்துட்டுருக்க ஒரு கேலிப்பர் சரியா ஆனால் எப்பவுமே பழசம் மார்க்க கூடாதுல என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் கஷ்டப்பட்டு சால்வ் பண்ண மாதிரி இது வராது ஆனால் கொஸ்டின்ஸ் இங்கே கேட்க மாட்டாங்களா இதெல்லாம் கேட்போம் இந்த கொஸ்டின் தான் கேட்பாங்க கண்டிப்பாக டிஜிட்டல் வேணும் கேட்பேன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்படி கேலிப்பர் இருக்குது அப்படிங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரூ காட்ச் சரியா ஸோ திருகு அளவி ஸோ திருகு அளவிக்கும் வெர்னிக்கும் இன்னும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மைன்யூட்டாக இருக்கக்கூடியது கூட என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் ஸ்க்ரூ காட்ச் மூலயமா அளந்து எடுத்துக்கலாம் ரொம்ப மைன்யூட்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட ஸ்க்ரூ காட்ச் மூலிமா அளந்து எடுத்துக்கலாம் இதுவும் சேம் அஸ் வெர்னியர் கேலிப்பர் தான் ஒரு சில வேர்டு மட்டும் தான் வேறு மாதிரி இருக்கும் பட் ஆப்ரேஷன்ஸ் பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாமே தான் சேமாக தான் இருக்க போது நம்ம அப்படி வரிசையாக பார்த்துக்கலாம் சரியா ஃபஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம் ஒரு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா ஒரு ஃப்ரேம் இருக்கும் அதுக்கப்புறம் சென்ட்ரல் ராட் மாதிரி போகணும்னு சில சென்ட்ரல் ராடு மாதிரி போகும் அதில் உங்களுக்கு எது பிச் ஸ்கேல் தெரிஞ்சுக்கணும் சரியா அதில் போட்டு பார்த்தீங்களா அந்த பேரல் ஆர் ஸ்லீவ் கொடுத்துக்கானா பே சின்ன இருக்குல்ல பேரல் ஆர் ஸ்லீவ் அது வந்து உங்களுடைய பிச்சு ஸ்கேல்னு சொல்லிக்கலாம் உங்களுடைய பிச்சு ஸ்கேல் அல்லது மெயின் ஸ்கேல்னு சொல்லிக்கலாம் நம்ம அங்கே வெறுநீரை பார்த்தோம்ல மெயின் ஸ்கேல் ஸோ சேம் ப்ராசஸ் அங்கே அங்கே யூஸ் பண்ண மெயின் ஸ்கேலு இங்கே யூஸ் பண்ண போகிற வந்து பிட்ச்ச்கேல் சரியா அதே இது கொஞ்சம் மேலே ஏறி வந்தீங்கன்னா அவங்க என்ன இருக்குது படத்தில் திம்பிள்னு போட்டிருக்காங்களா திம்பிள் அதுக்கிட்ட ஒரு வேல்யூஸ் இருக்கா அந்த வேல்யூக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஹெட் ஸ்கேல்னு சொல்லுவாங்க ஹெட் ஸ்கேல் அல்லது பெர்னியர் ஸ்கேல்னு சொல்லிக்கலாம் அல்லது இன்னொன்று பேர் இருக்குது ரொட்டேட் ரொட்டேட்டிங் ஸ்கேல் ஏன்னால் கரை கரைக்கும் பார்ப்போம் ஸ்கூலில் பார்த்துப்பீங்களா ரொட்டேட் பண்ணால் வேலையூ தெரியுமா இருக்கும் ஸோ புரியுதா உங்களுக்கு சிலிண்டர் பேரல் டூ ஆச்சிஸ் இருக்குல்ல அதாவது உங்கள் படத்தில் பேரல் அல்லது ஸ்லீம் கொடுத்துருக்காங்களா அதுக்கு பேர் வந்து பிச் ஸ்கேல் அல்லது மெயின் ஸ்கேல் அது கொஞ்சம் மேலே ஏறி வந்தீங்கன்னா ரொட்டேட் பண்ண மாதிரி இருக்கா திம்பிள் மார்க் பண்ணிக்காங்களா அந்த திம்பிளுக்கு ஒரு வேல்யூஸ் இருக்கா ரீடிங்ஸ் இருக்கா அதுக்கு பேர் வந்து ஹெட் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது ரொட்டேட்டிங் ஸ்கேல்னு சொல்லுவாங்க அல்லது வெர்னியர் ஸ்கேல்னு எடுத்துக்கலாம் ஆனால் வெர்னியர் சொல்ல மாட்டாங்க நமக்கு ஈஸிக்கானே என்ன பண்ணிக்கலாம் வெர்னியர் ஸ்கேல் மாதிரி எடுத்துக்கலாம் சரியா அதுக்கப்புறம் என்ன இருக்குது ஸ்பிண்டில் இருக்குது ஸ்பின்டில் எதுக்குன்னா அந்த ஸ்பிண்டிலுக்கும் ஆனுவிலும் இடையில தான் ஆப்ஜெக்ட் வைப்போம் படத்தில் தெரியுதுல ஸ்பிண்டில் ஆன்வல் இந்த ரெண்டு கிடையாது தான் பண்ணுவீங்க ஆப்ஜெக்ட் வைப்பீங்க ரொம்ப ரொம்ப மைனூட்டாக உள்ள கூட நம்ம நீங்கள் வந்து மெஷர் பண்ணிக்கலாம் ஸோ இவ்வளோதான் இது இந்த ஸ்க்ரீன் காட்சுடைய பார்ட்ஸு அதை தாண்டி லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரேட்செட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அந்த ரேட்செட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலில் பார்த்துருப்பீங்க திருக்கி திருக்கி விளையாடுவோம் டர் டர்னு சவுண்டு ஆகும் ஸோ அந்த ப்ரெஷர் ஜாஸ்தியாக கொடுக்கும்போது ஒரு சேஃப்டி பர்பஸ்க்கான என்ன பண்ணுறாங்க அந்த ரேட்செட் வந்து அட்டாச் பண்ணி வச்சிருக்காங்க நீங்கள் ரொம்ப திருக்கா ஸ்டாப் ஆகிடும் அதுக்கு ரொட்டேட் ஆகாது அந்த மாதிரி ஆப்ஷன் ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காண்டி இந்த ரேட்செட் அப்படிங்கிறத அதில் கொடுத்துருப்பாங்க ஸோ இவ்வளோதான் அது அது இருக்கக்கூடிய விஷயங்கள் அதை தாண்டி வந்து உங்கள் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம அங்கே என்ன பார்த்தோம் வெர்னிங் ஸ்கேலுக்கு வந்து மொத்தம் இருக்கக்கூடிய டிவிஷன்ஸ் பார்த்திங்கன்னா பத்து தான் ஆனால் இங்கே இந்த ஹெட் ஸ்கேலில் இந்த ரொட்டேட்டிங் ஸ்கேலில் வந்து மொத்தம் இருக்க நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் சரியா ஸ்கூலில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும் மொத்தம் வந்து ஹண்ட்ரட் டிவிஷன்ஸ் அதில் இருக்கும் சரியா அது நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த பார்த்தீங்கன்னா புதுசாக பார்க்கக்கூடிய பிச் ஸ்கேல் எங்கே இருக்குது என்ன இருக்குது பிச் ஆஃப் தி ஸ்க்ரூ சரியா கண்டிப்பாக ஸ்க்ரூ கட்ச் பண்ணும்போது நீங்கள் பிச் ஆஃப் தி ஸ்க்ரூ அப்படிங்கிற வேல்யூ தெரிஞ்சுக்கணும் அந்த பிச் ஆஃப் த ஸ்க்ரூ கண்டுபிடிக்கும் என்ன ஃபாலம் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் மூட் பை பிட்ச் அதாவது இந்த கேப் இருக்குல்ல இந்த டிஸ்டன்ஸ் தெரியுமா அந்த ஆனிமலுக்கும் ஸ்ப்ரிண்டல் இருக்குல்ல அதுக்கு உள்ள மூவ் ஆகக்கூடிய டிஸ்டன்ஸு டிவைடட் பை எத்தனை ரொட்டேட் பண்ணிங்க நீங்கள் ரொட்டேட் பண்ண பண்ண அந்த ஸ்பிண்டில் இருக்குல்ல அந்த ஆன்வில் நோக்கி போயிட்டே இருக்கும் திம்பில் திருக்க திருக்க அந்த ஸ்பிண்டில் வந்து ஆன்வில் நோக்கி போயிட்டே இருக்கும் அதை யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம் பிச் ஸ்கேல் பிச் ஆஃப் தி ஸ்கூல் கண்டுபிடிக்க போகிறோம் அந்த பிச் ஆஃப் த ஸ்கூல் கண்டுபிடிக்கிறதுக்கு டிஸ்டன்ஸ் மூவ் பை த பிச்சு எவ்வளோ தூரம் அந்த பிச் வந்து டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணுது எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகுது டிவைடட் பை நம்பர் ஆஃப் ரொட்டேஷன் பை ஹெட் ஸ்கேல் எவ்வளோ தூரம் திருக்கிறீங்க எத்தனை ரொட்டேஷன் திருக்கணிங்க ரெண்டே வகுத்து பார்த்தீங்கன்னா கிடைக்காத என்னது உங்களுங்கன்னா பிச் ஆஃப் தி ஸ்கூல்னு சொல்லுவாங்க ஸோ டி பாலம் பார்க்குறீங்களா பிச் ஆஃப் த ஸ்கூல்ஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் மூணு வயது பிச்சு டிவைட் பை நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் பை ஹெட் ஸ்கேல் ரைட்டா ஓகேவா கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது சரியா எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகுது அது ட்ராவல் ஆகுறதுக்கு நீ எவ்வளோன்னு திருக்குறீங்க எத்தனை ரொட்டேஷன் கிராஸ் ஆகுது அதான் என்னது பிச் ஆஃப் த ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ் வந்து புறிகிடை தூரம் சரியா அடுத்தது பார்த்தீங்கன்னா கவுண்டு இது ஃபியூச்சர் சேம் தான் அங்கே பார்த்தோம்னா வெர்னியர் ஸ்கேலில் சேம் தான் லீஸ்கவுண்ட் ஆஃப் தி ஸ்காட்ச் கண்டுபிடிக்கிறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை சுமாலஸ்ட் பிட்ச் ஸ்கேல் அங்கேன்னு பார்த்தோம் ஹெட் ஸ்கேல் இருக்கக்கூடிய சுமாலஸ்ட் பார்த்தோமா இங்கே வந்து பிட்ச் ஸ்கேல் இருக்கக்கூடிய சுமாலஸ்ட் வேல்யூ என்னது ஒன்று அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெட் ஸ்கேல் ஹெட் ஸ்கேல் இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர்ஸ் எவ்வளோன்னு சொன்னேன் நூறுன்னு சொன்னேன் ஸோ ஒன்ப ஹண்ட்ரடு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் எம்எம் அல்லது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் சென்டிமீட்டர் எதுனாலும் ஓகே சரியா இங்கே சிஎம் அங்கே எம்எம் பார்த்து கன்வீன்ஸ் பண்ணக்கூடாது சரியா ஸ்க்ரூ கார்ஜுக்கு வந்து லீஸ் கவுண்டு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் எம்எம் அடுத்த பார்த்தீங்கன்னா இங்கேயும் சேம்மா ஜீரோ எரர் பார்ப்பணும் ஸோ ஜீரோ எரை பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்துருவோம் எங்கள் கொடுத்ததுக்கான பிக்சர் ஓகே இந்த பிக்சரை பாருங்கள் சரியா ஸோ இங்கே ஜீரோ இருக்கா சைடில் ஒதுங்கி ஒரு ஜீரோ இருக்கா அந்த ஜீரோவும் பிச் ஸ்கேலுக்குள்ள ஜீரோவும் வெர் வெர்னி ஸ்கேல்னு சொன்னிங்கல்ல வெர்னியன் ஸ்கேலு ஹெட் ஸ்கேல் சரியா ஹெட் ஸ்கேல் இருக்குல்ல ரெண்டு ஜீரோவும் சேர்ந்து இருந்துச்சு அப்புடின்னா உங்களுக்கு எந்த விதமான எர இல்லைன்னு அர்த்தம் சரியா ஹெட் ஸ்கேலுக்கும் பிட்ச்கேளுக்கும் சரி ஹெட் ஸ்கேலுக்கும் பிட்ச்கேலுக்கும் இந்த ஜீரோ பாயிண்ட் வந்து சேம் லைனில் இருக்குது அப்புடின்னா உங்களுக்கு அந்த வெர்னிய அந்த ஸ்கிரீ காலத்தில் எந்த விதமான எரரும் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் இந்த படத்தில் ஜீரோ வந்து கீழே போயிருக்கு சரியா ஸோ ஜீரோ அது வெர்னிய ஸ்கேலை வந்து அல்லது ஹெட் ஸ்கேலில் வந்து அந்த ஜீரோ வந்து கீழே பேருந்து அப்புடின்னா பிலோ பேட் அப்புடின்னா அதுக்கு பேர் வந்து பாசிட்டிவ் ஜீரோ எயர்ன்னு சொல்லுவாங்க பாசிட்டிவ் ஜீரோ எரர் கால்குலேஷன் சேம் தான் என்ன பண்ணுவீங்க இங்கே எங்கே இருக்குது ஃபஸ்ட்டு வந்து கீழே பேட்டு அப்போ என்ன அர்த்தம் உங்களுக்கு பாசிட்டிவ் ஜீரோன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் எங்கே மெரிஞ்சாவும் பார்க்கணும் எங்கே பார்த்தீங்கன்னா ஃபைவ்ல மெர்ஜ் ஆகுது கரெக்டாக அப்போ என்ன பண்ணிக்கலாம் அந்த ஃபைவ் இன்டூ லீஸ்ட் கவுண்டு லீஸ்ட் கவுண்ட் எவ்வளோ ஜீரோ பாயிண்ட் ஸீரோ ஒன்று ஃபைவ் இன்டூ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன்று இட் இஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் அவ்வளோவு எங்கள் மைனஸ் ப்ரஸம் பார்க்கறீங்க அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த ஜீரோ இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஆன்சர் தப்பாக கிடைக்கும் அப்போ என்ன பண்ணிக்கலாம் கண்டுபிடிச்சிங்கன்னா பாசிட்டிவ் இருக்குன்னு அப்போ கிடைக்கிற ஆன்சர் கூட என்ன பண்ணிக்கணும் இந்த ஆன்சரை மைனஸ் பண்ணிக்கணும் ஏன்னா ஆன்சர் இருக்கும் நீங்கள் பாசிட்டிவ் எறதுனால அதில் மைனஸ் பண்ணிக்கணும் கரெக்டாக அப்படி பண்ணிங்க அப்புடின்னா உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் கிடச்சிடும் அது அவங்க ஃபைனல் இருக்கும் திருப்பின்னு சொல்கிறேன் பாசிட்டிவ் எரர் அப்புடின்னா என்ன இருக்கும் அந்த ஜீரோ வந்து வெர்னியர் ஸ்கேலில் அதாவது ஹெட் ஸ்கேலில் வந்து கீழே பார்த்துருக்கும் படத்தை பார்க்கிங்களா கீழே ஜீரோ போயிருக்கும் கீழே ஜீரோ போச்சு அப்புடின்னா கிடைக்கிற ஆன்சரை என்ன பண்ணிக்கணும் மைனஸ் பண்ணிக்கணும் சரியா மைனஸ் பண்ணக்கு முன்னாடி எங்கெங்கே மெர்ஜாகும் பார்க்கணும் ஸோ ஃபை மெர்ஜ்ஜாகுது அந்த ஃபை இன்டூ லீஸ் கவுண்டு ஸோ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ்னு வரும் சரியா அடுத்து நெகட்டிவ் ஜீரோ எரர் இதுவும் சேம் தான் ஆனால் என்னென்னா இந்த ஜீரோ வந்து வெர்னே ஸ்கேலில் அதாவது ஹெட் ஸ்கேலில் வந்து மேலே போயிடும் சரியா ஹெட் ஸ்கேலில் ஜீரோ வந்து எங்கே போயிடும் மேலே போயிடும் ஸோ மேலே போய்ட்டு அதுக்கு பேர் என்ன உங்களுக்கு நெகட்டிவ் ஜீரோ எரர் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் சேம் ப்ராசஸ் தான் அந்த வேல்யூ நோட் பண்ணுறதுக்கு எந்த இடத்துல எந்த பாயிண்ட் வந்து ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன்டி ஃபைவ் வந்து மெர்ஜ் ஆகுது நைன்டி ஃபைவ் வந்து உங்களுக்கு ஜீரோவில் மெஸ் ஆகுது அங்கே என்ன பண்ணிங்க வேறு ஸ்கேலில் டென்னிலருந்து கழிச்சிங்க இங்கே எத்தனை மெயின் நிறையா இருக்குது மெயின் மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குது ஹண்ட்ரட் இருக்குது கரெக்டாக அப்போ ஹண்ட்ரட்லேருந்து நைன்டி ஃபைவ் கழிச்சிடணும் அங்கே டென்லேருந்து கழிச்சிங்க ஸோ மேக்ஸிமம் இருக்கிறது இங்கே மேக்ஸிமம் ஹண்ட்ரட் இருக்கும் ஸோ ஹண்ட்ரட்லேருந்து நைன்டி ஃபைவ் கழிச்சிங்க அப்படின்னா ஃபைவ் கிடைக்கும் சரியா ஸோ ஃபைவ் இன்டூ லீஸ்ட் கவுண்டு லீஸ்ட் கவுண்ட் எவ்வளோ நமக்கு ஜீரோ பாயிண்ட் பார்த்து போட்டுருக்கோம் சரியா ஃபைவ் இன்டு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன்று ஸோ ஃபைனல் என்ன கிடைக்கும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைன்னு கிடைக்கும் நம்ம எடுத்துருக்கிறது நெகட்டிவ் ஜீரோ எல்லாரு அதனால் கிடைக்கிற ஆன்சரில் என்ன பண்ணிக்கணும் நீங்கள் ப்ளஸ் பண்ணிக்கணும் இந்த ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் கரெக்டான ஆன்சராக்ட்டு இருக்கும் அதுக்கு இது எவ்வளோதான் அது ஸ்க்ரூ காஜ் ஸ்க்ரூ காஜுக்கு வந்து டயமீட்ரு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்மில் கொடுத்துக்க மாட்டாங்க எழுதிக்கோங்க டயமீட்ரு ஆஃப் தி எழுதிக்கோங்க டயமீட்டர் ஆஃப் தி ஏதாச்சும் காயினோ ஏதாச்சும் ஸோ டயமீட்ரு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் ரீடிங் பிஎஸ்ஆர் எஸ்ஆர் ஸ்கேல் ரீடிங் பிஎஸ்ஆர் ப்ளஸ் பிளஸ் ஹெட் ஸ்கேல் ரீடிங் இன்டு லீவ் சேம் சேமஸ் கலி பேர் தான் அங்கே பார்த்தோம் எம்எஸ்ஆர் பார்த்தோம் மெயின் ஸ்கேல் ரீடிங் இங்கே அதே எம்எஸ்ஆர் தான் ஆனால் பேர் வேற என்னது பிச்ச்கேல் ரீடிங் அங்கே பார்த்தோம் வெரினிய கோயின்ஸை பார்த்தோமா இங்கே இப்படி தான் இங்கே பார்க்குறோம் ஹெட் ஸ்கேல் கோயின் ஹைச்எஸினா ஹெட் ஸ்கேல் கோயின் அப்புறம் என்ன பண்ணீங்க அங்கோ லீஸ் காண்ட் பெருக்கினீங்க இங்கே இப்படி தான் லீஸ் கொண்ட பெருக்க சரியா அப்படி போட்டால் ஆன்சர் கிடச்சிரும் சப்போஸ் உங்களுக்கு அந்த ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் மீன்ஸ் அந்த அப்பார்டஸில் மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா லீஸ் கவுண்டை ப்ளஸ்ஸோ மைனஸோ நீங்கள் பார்த்து பண்ணிக்கணும் அவ்வளோதான் சரியா இவ்வளோதான் அது ஸ்க்ருகாஜுடைய மொத்தமாக டேட்டா சரியா ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆன்சர் பண்ணுறேன் சரியா ஸோ நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது கிலோ ஓகே அடுத்த வந்து பேசிக்காக சில விஷயம் கொடுத்துருப்பாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் மாஸ் ஸோ மாஸ் மெஷர் பண்ணுறதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணால் ஃபஸ்ட் வந்து காமன் பேலன்ஸ் நம்ம திராஸ் யூஸ் பண்ணுவோம்ல சரியா புது திராஸு அதான் கொடுத்துருப்பாங்க புது திராசு என்ன தெரிஞ்சுக்கணும்னா இதில் ரொம்ப ரொம்ப கம்மியாக அழகக்கூடிய படி என்ன அப்படின்னா ஃபைவ் கிராம் ஸோ ஃபைவ் கிராம் தான் அந்த இருக்கலையும் மினிமம் அளக்கக்கூடியது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கலாம் ஃபைவ் கேஜியில் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபைவ் கிராம் டென் கிராம் டுவெண்ட்டி கிராம் ஐம்பது கிராம் அப் டு ஃபைவ் கேஜி யூஸ் பண்ணிக்கலாம் அது இப்படி கொஸ்டிங்கே இருப்பாங்க காமன் பேலன்ஸில் மினிமம் யூஸ் பண்ணக்கூடிய வேல்யூ என்ன அந்த படி என்னென்னா ஃபைவ் கிராம் அடுத்த பிசிக்கல் பேலன்ஸ் தமிழில் வந்து இயற்பியல் திராசுன்னு சொல்லுவாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பத்து மில்லிகிராம் வரைக்கும் சரியா பத்து மில்லிகிராம் வர வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இந்த அப்பார்டன்ஸில் மெஷர் பண்ணிக்கலாம் மேக்சிமம் டூ ஹண்ட்ரட் கிராம் வரைக்கும் டென் மில்லிகிராமில் வந்து டூ ஹண்ட்ரட் கிராம் வரைக்கும் அளந்துக்கலாம் அதான் வந்து என்னது உங்களுக்கு பிசிக்கல் பேலன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க அடுத்த டிஜிட்டல் பேலன்ஸ் இது என்ன பண்ண வேண்டாம் எந்த அளவும் கிடையாது வெயிட் அந்த பொருளது வைக்க வேண்டியது என்ன ரீடியன்ஸ் காணிக்கிது அதான் உங்களுக்கான வேலி இருக்கும் இது அப்டேஷனான ஒரு பேலன்ஸ் அப்புறம் ஸ்ப்ரிங் பேலன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க சரியா அந்த தண்ணி முத்தங்க வாங்குகிற இடத்துல அந்த மாதிரி வச்சுருப்பாங்க ஸ்ப்ரிங் பேலன்ஸ் இது வேற ஒன்றும் இல்லை ஒரு ஸ்பிரிங் இருக்கும் சரி ஒரு ரெண்டில் ஃப்ரி ஸ்பிரிங் வச்சுருப்பாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹூக் இருக்கும் சரியாக ஸ்ப்ரிங் இருக்கும் அப்புறம் ஹூக் இருக்கும் என்ன பண்ணுங்க ஹூக் இது என்ன பிரின்ஸிபல் ஓ ஓடுது அப்படின்னா ஹூக்ஸ்லா சரி எந்த அப்பேர்டஸில் வந்து எந்த பிரின்சிபல் வழியாக நீங்கள் அளந்து பார்க்குறீங்க அளக்க முடியும் அப்படின்னா ஹூக்ஸ்லா அதாவது வெயிட் கொடுக்கும்போது அதுக்கு ப்ரொப்போர்ஷனில் என்ன அவன் லென்த் ஆஃப் த ஸ்ப்ரிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும் வெயிட் கொடுக்க கொடுக்க ஸ்ப்ரிங்கோடைய லென்த்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால அந்த ராடில் அந்த ராடு இருக்குல்ல அந்த ராடில் ஒரு பாயிண்ட் வச்சுருப்பாங்க அது மேலேயும் கீழே போகும்போது உங்களுக்கு கரெக்டான வெயிட் வந்து கண்டுபிடிச்சிடலாம் எவ்வளோ தூரம் வெயிட் கொடுக்குறீங்களோ வெயிட் கொடுக்க கொடுக்க லென்த் ஆஃப் த ஸ்ப்ரிங் இன்க்ரீஸ் ஆகும் அந்த ராடு அந்த ஸ்ப்ரிங்கில் வந்து ஒரு நீடில் வச்சுருப்பாங்க அந்த நீளில் அப் அண்ட் டவுன் போயிட்டுருக்கும் அதை வச்சு நம்ம நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அந்த ஆப்ஜெக்ட்டுக்கான வெயிட்டை வந்து மெஷர் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் அப்புடின்னா அதாவது இந்த மாதிரி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்குன்னா என்ன பண்ணலாம் யூடியூபில் போய் போட்டு பாருங்கள் ஹவு டு ஸ்பிரிங் பேலன்ஸ் ஒர்க் அல்லது கடைக்கு போங்க என்னப்பா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக சொல்லி தருவாங்க யூஸ் பண்ணிக்கலாம் சரியாக பிரச்சனை கிடையாது சரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மாஸ் அண்ட் வெயிட் நிறைக்கும் எடைக்குமான வேறுபாடு என்ன வேறுபாடு இருக்குது அப்புடின்னா உரையில முடிச்சிடலாம் மாஸ்னால் ஜஸ்ட் ஒரு மாஸ் அவ்வளோதான் கிலோகிராம் மட்டும்தான் யூனிட்டு வெயிட்னு சொல்லும்போது போது அந்த மாஸ் கூட கிராவிட்டியும் இண்டு பண்ணி அப்படின்னா கிடைக்காத என்னது உங்களுக்கான வெயிட்டாக் இருக்கும் இன்னொன்று பாருங்கள் மூணில் இருக்க கிராவிட்டி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா எர்த்தை கம்பேர் பண்ணும்போது ஒன் பை சிக்ஸ் டைம்ஸ் வந்து வீக்கராக இருக்கும் சரியா அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூணில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட்டோட வெயிட் வந்து மூணில் அப்புறம் எர்த்தில் கம்பேர் பண்ணும்போது மூணில் வந்து எப்படி இருக்குன்னா சிக்ஸ் டைம்ஸ் கம்மியாக இருக்கும் சரியா வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அண்ட் மூன் வந்து லெஸ் தேன் எர்த் பை சிக்ஸ் டைம்ஸ் ஆறு மடங்கு இருக்கும் ஒரு எக்ஸாம் கொடுத்துருப்பாங்க கீழே பார்த்தீங்களா நான் பார்த்தீங்களா செவன்டி கேஜி ஒரு மேன் இருக்கான் சரி செவன்டி கேஜி இருக்கக்கூடிய மேன் வந்து வெயிட் அனுப்பிக்கிறாங்க வெயிட் ஃபார்ம்லாம் என்ன மாஸ் இன்டூ கிராவிட்டி ஸோ செவன்ட்டி இன்டூ கிராவிட்டி நைன் பாயிண்ட் எய்டுன்னு போட்டுவோம் இன்டு பண்ணி அப்படின்னா உங்களுக்கு நூற்றி பதினாலு நியூட்டன் கிடைக்கும் அதே பர்சன் சாரி அறநூற்றி எண்பத்தாறுன்னு கிடைக்கும் அதே பர்சன் மூணு போகிறாங்க அப்புடின்னா அங்கே எப்படி இருக்குன்னா நூற்றி பதினாலு நியூட்டன் இருக்கும் புரியுதா செவன்டி கேஜி உள்ள மேனுடைய வெயிட் வந்து நம்ம இடத்துல அறுநூத்தி எண்பத்தாறு நியூட்டன் அப்புடின்னா அதே வெயிட்டு எழுபது கேஜி தான் மூணுக்கு போகிறாருன்னா எவ்வளோ இருக்கும் ஒன் ஒன் ஃபோர் நியூட்டன் இருக்கும் வேறு ஒன்றுமே இல்லை நீங்கள் எடுப்பேன் பாருங்கள் உங்களுக்கு ஒன் பை சிக்ஸு சிக்ஸு வந்து சிக்ஸ் டைம்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் எங்கள் இடத்துல ஜாஸ்தியாக இருக்கும் ஓகேவா ரைட்டா ஆனால் கேஜி மாறாது மனுஷன் வந்து வெயிட் இங்கேயும் சேம் அங்கேயும் சேம் தான் அது மாற்றமே கிடையாது ஆனால் இந்த மாதிரி சரியா வெயிட் கிராவிட்டி போகும்போது கண்டிப்பாக என்ன உங்களுக்கு வந்து கம்மியாகி தெரியும் அப்புறம் சார்ட் கொடுத்துருப்பாங்க மாசுக்கும் வெயிட்டுக்குள்ள சார்ட்டு மாஸ் வந்து ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி வெயிட் வந்து டெரெடி குவான்டிட்டி அதாவது மாசுக்கு கிராவிட்டி இன்ட்ரூவ் பண்ணுறீங்கல்ல அப்போ டெரி டெரிவேஷன் வந்துரும்ல சோ டெர்ட் குவான்டிட்டி அடுத்து மாஸ்க்கு வந்து மேக்னிட்யூட் மட்டும் தான் இருக்கும் சரியா அதே இது வெயிட்டு பார்த்தீங்கன்னா மேக்னிட்யூட் இருக்கும் டேரக்ஷனும் இருக்கும் அப்புறம் மாஸ் வந்து எல்லா இடத்தையும் தான் இருக்கும் நீங்கள் இங்கே செவண்டி கேஜியாக மேலேயும் சவுண்டி கேஜி தான் இல்லை சென்னையிலேயும் செவண்டி கேஜி தான் இல்லை லண்டனையும் செவன் கேஜி தான் அதே இது வெயிட் பார்த்தீங்கன்னா கிராவிட்டியை பொறுத்து மாறும் சரியா வெயிட் வந்து கான்ஸ்டன் கிடையாது ஒவ்வொரு இடத்துக்கும் மாறும் எங்கே கிராவிட்டி அதிகமாக இருக்கோ அந்த கிராவிட்டி பொறுத்து வெயிட் வந்து ஆகும் இங்கே வந்து ரிமைன் சேம் அங்கே வேரி அப்புறம் மாஸ் வந்து எப்படி அளந்து பார்க்கலாம்னா ஃபிசிக்கல் பேலன்ஸ் யூஸ் பண்ணி அளந்து பார்க்கலாம் வெயிட்டை வந்து ஸ்ப்ரிங் பேலன்ஸ் யூஸ் பண்ணி தான் அளந்து பார்க்க முடியும் அடுத்த பாயிண்ட்டு மாஸ்க்கு வந்து யூனிட் வந்து கிலோகிராம் அது வெயிட்டுக்கு பார்த்தீங்கன்னா நியூட்டன் வரும் கேஜி எம்எஸ் ஃபோர் மைனஸ் டூன்னு வரும் சரியா இதான் வந்து மே மாஸுக்கும் வெயிட்டும் வித்தியாசம் ஷார்ட்டாக வெயிட்டுக்கு கிராவிட்டி பெருக்க வேண்டிய வரும் மாஸுக்கு கிராவிட்டி ஆட் ஆகாது அவ்வளோதான் லாஸ்ட்டாக ஒரு சின்ன விஷயம் கொடுத்துருப்பாங்க அக்யூரசி சரியா கண்டிப்பாக அக்யூரசி மெயின்டைன் பண்ணியே ஆகணும் வேற ஒன்றும் இல்லை சமைக்கிறீங்க கொஞ்சம் ஒரு சின்ன ட்ராப்லெட் உப்பை ஜாஸ்தியாக போட்டால் என்ன ஆகும் அப்படின்னு நினச்சி பாருங்கள் அதான் அக்யூரசி கரெக்டாக போடணும் அப்புறம் கோல்டு ஷாப்பு சரியா தங்கம் மதிப்பு எவ்வளோன்னு தெரியும்ல ஸோ கொஞ்சம் ஒரு சின்ன ட்ராப்லெட்டு தான் சரியா கொஞ்சம் அதிகம் வந்தாலும் என்ன நஷ்டம் அப்புறம் இந்த மாதிரி நஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆவரேஜாக எடுப்பாங்க ஒரு வெயிட் பார்க்குறாங்க அப்படின்னா கோல்டு வந்து வெயிட் பார்க்குறாங்க அப்படின்னா இப்போ எடுத்து உள்ள வச்ச உடனே என்ன பண்ண மாட்டாங்க அவங்க வந்து அளந்து பார்க்க மாட்டாங்க உள்ள வச்சு திருப்பி வெளியே எடுத்துருவாங்க திருப்பி வச்சு வெளியே எடுத்துருவாங்க ஒரு டைம் வச்சு அதில் என்ன ஆவரேஜ் வருதோ அதான் எனக்கு வெயிட் அப்படினு சொல்லி அசிம கொடுப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கோல்டு அளந்து பார்க்கும்போது ஒரு டோர் வச்சுருப்பாங்க உள்ள காற்று போகாமல் வச்சுருப்பாங்க காரணம் என்ன காற்று போனால் காற்று வெயிட் ஆட் ஆகிரும் அதுக்காண்டி காற்று போகாமல் உள்ளே வச்சுருப்பாங்க சரியா அப்படி வச்சும் கூட என்ன பண்ணுவாங்க ஆவரேஜ் வெயிட்டே என்ன பண்ணுவாங்க அசிம் பண்ணி போடுவாங்க சரியா இப்போலாம் மிஷின் வந்துட்டு உள்ள காற்றே இருந்தாலும் ஃபுல்லாக கம்ப்ரஷன் வெளியே எடுத்துருவாங்க ஆட்டோமேட்டிக்காக அது காற்றெல்லாம் போக தான் உங்களுக்கு வேல்யூஸ் வரும் ஸோ இப்போ அப்டேஷன் வேறு வேறு போய்ட்டு இருக்குது அதுதான் தேவையில்லை பட் இதுதான் கேஷ்வலாக நடந்துகிட்டு ஒரு விஷயம் சரியா ஸோ இவ்வளோ அந்த பாடம் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க சரியா நான் ஆன்சர் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த ஒரு க்ளாஸரி கொடுத்துருப்பாங்க சரியா அந்த க்ளாசரி அந்த க்ளாஸ்ரி கொஞ்சம் கோத்ரு பண்ணுங்கள் ஏன்னா நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க நம்பர்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க அது சொல்லணும் அவசியம் இல்லை ஜஸ்ட் கோத்ரு பண்ணி அந்த பாயின்ஸை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க படிச்சுக்கோங்க மறந்துடுறாங்க இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் புக் பேக் கொஸ்டினை வந்து லைட்டாக ஒன் கிளாஸ் பார்த்துருவோம் புஸ்டின் சொல்லும் போது புது புக்கு பழைய புக் ரெண்டு புக்கு இருக்கு பழைய புக்கில் ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து விட்ருப்பாங்க இது எல்லாமே புது புக்கில் வந்து கொண்டு வந்துட்டாங்க ஸோ முடிஞ்சளவு புது புக்கே ஃபாலோ பண்ணிக்கோங்க சரியா ஸோ நான் தமிழையும் கொஸ்டின் எடுத்துக்கிறேன் ஸோ ஓகே ஃபஸ்ட்டு ஸோ உங்களுக்கான ஃபஸ்ட் கொஷின் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் சரியா ஸோ எது கரெக்டும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் தான் கரெக்ட் எம்எம் சிஎம் மீட்ரு அப்புறம் கிலோமீட்டர் இருக்கலே கிலோமீட்டர் பெருசு மீட்ரு கொஞ்சம் கம்மி சென்ட்மீட்டர் எம்எம் சரியா அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்த்துக்கலாம் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் ரூலர்ஸ் மெஷரிங் டேப் அண்ட் மீட்டர் ஸ்கேல் ஆர் யூஸ் டு மெஷர் டேஷ் என்ன கொடுத்துருக்கோம் அளவுகோல் அளவிடும் நாடா மற்றும் மீட்டர் அளவுகோல் ஆகியவை கீழ்கண்ட எந்த அளவை அளவிட பயன்படுகின்றன ஸோ எதுவும் பார்த்தீங்கன்னா லென்த்து நீளம் சரியா ஸோ தேர்ட் கொஸ்டின் ஒன் மெட்ரிக் டன் இஸ் ஈக்குவல் டு டேஷ் ஒரு மெட்ரிக் டன் என்பது டேஷன் கேட்குறாங்க எதுனா பத்து குவிண்டால் ஃபோர்த்து கொஸ்டின் கீழ்கண்ட எவற்றுள் எது நிறையை அளவிடும் வித் சம் ஆங் த ஃபாலோவிங் இஸ் நாட் அ டிவைஸ் டு மெஷர் மாஸ் ஸோ தமிழ் மாதிரி சொல்லிட்டேன் கீழ்கண்டவற்றுள் எது நிறை அளவிடும் கருவி அல்ல ஸோ எதுவும் பார்த்தீங்கன்னா சுருல் திராசு ஸ்ப்ரிங் பேலன்ஸ் ஃப்ரீங் த பேலன்ஸு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மீட்டர் இஸ் எ யூனிட் ஆஃப் டேஷ் டேஷில் அழகு மீட்டர் ஆகும் டேஷின் அழகு மீட்ரு ஆகும் எதுனா எனது லென்த்து அடுத்த செகண்ட் கொஸ்டின் ஒன் கேஜி ஆஃப் ரைஸ் இஸ் வெயிட்டட் பை டேஷ் ஒரு கிலோ அரிசியை அளைவிட டேஷ் த்ராஸு பயன்படுகிறது எதுனானது பீம் பேலன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்ப்ரிங் பேலன்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த சாக்க தொங்க தொங்கப்பட்டு கலந்து பார்ப்பாங்க சரி அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் பீம் பேலன்ஸ் அல்லது ஸ்ப்ரிங் பேலன்ஸ் சாய்ஸ் இருந்தால் சாய்ஸ் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம் சரியா ஸோ தேர்ட் கொஸ்டின் திக்னஸ் ஆஃப் கிரிக்கெட் ப பால் இஸ் மெஷர்ட் பை டேஷ் கிரிக்கெட் பந்தின் தடிமான அளவிட பயன்படுவது டேஷ் கருவி ஆகும் எந்த கருவினால் வெர்னியர் கேலிப்பர் ஃபோர்த்து கொஸ்டின் மெ ரேடியஸ் ஆஃப் தின் ஒயர் இஸ் மெஷர் பை டேஷ் மெல்லிய கம்பியின் ஆரத்தை அளவிட டேஷ் பயன்படுகிறது எதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ காட்ச் நல்ல நேச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப சின்ன மைண்டை பார்க்குற ஸ்க்ரூ காட்சு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுக்கு அளவு பண்ணுறது என்னது அளவு எடுக்கிறது வந்து வெர்னியர் கேலிப்பர் ஃபிஃப்த்து கொஷின் எ பிசிக்கல் பேலன்ஸ் மெஷர்ஸ் ஸ்மால் டிஃப்ரென்சஸ் இன் மாஸ் டு டேஷ் கொடுத்துருக்காங்க இயற்பியல் திராசை பயன்படுத்தி அளவிட கூடிய துல்லியமான நிறை டேஷ் ஆகும் எதுன்னு பார்த்தீங்கன்னா டென் மில்லிகிராம் சரியா பார்த்தோம்ல பேலன்ஸில் மினிமம் வேல்யூ பார்த்தோம்ல பார்த்துக்கோங்க அட சரியான சரியாக தவறா ஃபர்ஸ்ட் கொஷின் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் கிலோகிராம் கொடுத்துருக்காங்க அது தப்பு என்னது எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ஆம்பியர் தான் செகண்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா கிலோமீட்டர் இஸ் ஒன் ஆஃப் த எ யூனிட் ஆஃப் மேக்ஸிமன் கொடுக்குறாங்க ஸோ தப்பு மீட்டர் தானது ஒரு எசை கிலோமீட்டர் வந்து டிரைவைட் குவான்டிட்டி சரியா அது வந்து ஃபனமெண்ட்டில் வராது எஸையில வராது அது டெரெவ்டு குவாய்டில் வரும் தேர்ட் கொஸ்டின் ஸோ ஃபால்ஸ் செகண்ட் கொஸ்டின் ஃபால்ஸு தேர்ட் கொஸ்டின் பாருங்கள் டே லைஃப் யூஸ் த டர்ம் வெயிட் இன்ஸ்ட் ஆஃப் மாஸ் ஸோ கரெக்டு தான் சரியான என்னுடைய ட்ரூ ஃபோர்த் கொஸ்டின் எ பிசிக்கல் பேலன்ஸ் இஸ் மோர் சென்சிட்டிவ் தேன் அ பீம் பேலன்ஸ் ஸோ இதுவும் என்ன தான் ட்ரூ தான் ஃபிஃப்த் question, 1 செல்சியஸ் டிகிரி இஸ் an interval of 1 கெல்வின் and 0 டிகிரி செல்சியஸ் is 273.15 டூ So, த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபைவ் கெல்வின் ஸோ இதுவும் வந்து கரெக்டான ஆன்சர் தான் சரியா ட்ரூ தான் 6th கொஸ்டின் வித் the ஹெல்ப் ஆஃப் விர்னே கேலிப்பர் வீ கேன் ஹேவ் an accuracy ஆஃப் பாயிண்ட் ஒன் and with அண்ட் வித் ஸ்க்ரீ காட்ச் can have ஹேவ் அக்யூரேசி ஆஃப் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் என்ன கொடுத்துருக்கான் லீஸ் கொண்டு கொடுத்துருக்கான் ரெண்டும் கரெக்டு தானே ஸோ ட்ரூ தான் ஆறாவது அடுத்த ஃபாலோயிங் லென்த்து லென்த்துக்கு யூனிட்டு மீட்டர் அது செகண்டு மாசு மாசுக்கு என்ன கிலோகிராம் டைமு என்னது செகண்டு டெம்பரேச்சருக்கு கெல்வின் அவ்வளோதான் சிம்பிள் செகண்டு ஸ்க்ரூகாச் என்னது என்ன மெசர் பண்ணலாம் கிரிக்கெட் பால் சாரி மாற்றிட்டேன் ஸ்க்ரூகாஞ்ச் சாரி ஸ்க்ரூகாச் வந்து காயின்ஸ் யா ஸோ ஸ்க்ரூகான்ஸ் சின்னதில்லை ஸோ காயின்ஸு பெர்னியர் கழிப்பு தான் அது கிரிக்கெட் பால் அடுத்த தேர்ட் வந்து பீம் பேலன்ஸ் ஸோ பீம் பேலன்ஸ் வந்து வெஜிடபிள் ஃபோர்த்து டிஜிட்டல் பேலன்ஸ் அது வந்து கோல்டு ஆர்னமெண்ட் திருவிச்சி சொல்கிறேன் ஸ்கூரி வந்து காயின்ஸ் மெஷர் பண்ணிக்கலாம் வெர்னே கழிப்பூர் வந்து கிரிக்கெட் பாலு பீம் பேலன்ஸ் வந்து வெஜிடபிள்ஸ் இருக்க தாய்ஸ்பூரி வெஜிடபிள்ஸு டிஜிட்டல் பேலன்ஸ் வந்து என்னது கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் ஓகேவா அடுத்து லாஸ்ட்டாக இருக்குது அசோஷன் அண்ட் ரீசன் ஃபஸ்ட்டு கொஷின் த சயின்டிஃபிக்லி கரெக்ட் எக்ஸ்பிரஷன் இஸ் த மாஸ் ஆஃப் தி பேக் இஸ் டென் கிலோகிராம் ரீசன் என்ன கொடுத்துருப்பாங்க இன் எவ்ரிடே லைஃப் யூஸ் அ டேம் வெயிட் இன்ஸ்ட் ஆஃப் மாஸ் ரெண்டுமே கரெக்டு தான் சரி போத் ஏ அண்ட் ஆர் வந்து கரெக்டு ஆனால் வந்து ஏக்கான கரெக்டான ரீசன் ஆர் கிடையாது அப்போ என்ன போட்டுக்கலாம் ஏ சாய்ஸ் போட்டுக்கலாம் போத் ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட் ட்ரூ பட் ஆர் இஸ் த நாட் கரெக்ட் ரீசன் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க செகண்ட் கொஷின் அசோசியன் அந்த சீரோ டிகிரி செல்சியஸுக்குழு இரநூத்தி இருபத்தி மூணு புள்ளி பதினாறு கெல்வின் ஃபார் அவர் கன்வீனியன்ஸ் வி டேக் இட் அஸ் டூ செவன்டி த்ரீ கெல்வின் ஆஃப்டர் ரவுண்டிங் ஆஃப் தி டெசிமல் அப்படிங்கிறது கரெக்டு தான் சரி ஆக்சுவல் வேலியூ வந்து ஒன் சிக்ஸ் வரும் நம்ம ஈஸிக்காக என்ன பண்ணுறோம் இரநூத்தி எழுபத்தி மூணு கேள்வின்னு போடுறோம் கரெக்டு ரீசனை கொடுத்துக்கான் டு கன்வெர்ட் டெம்பரேச்சர் ஆன் தி செல்சியஸ் ஸ்கேல் வி ஹாவ் டு ஆட் டூ செவன்டி த்ரீ டு தி கிவன் டெம்பரேச்சர் ஸோ ரெண்டுமே கரெக்ட் ரெண்டுமே கரெக்டு பட் ஆறு வந்து அதுக்கான கரெக்டான ரீசன் கிடையாது நம்ம ஈஸிக்கான என்ன பண்ணுறோம் அந்த பாயிண்ட் ஒன்ஸை விட்டுறோம் சரியா சம்மந்தம்லாம் கொடுத்துக்காங்க பட் தனித்தனியாக ஏ ஆரும் கரெக்டு ரெண்டும் மெர்ச் பண்ணும்போது ஏக்கான கரெக்டான பதில் வந்து ஆறு கிடையாது ஸோ இது தனித்தனியாக பார்த்தா ரெண்டும் கரெக்டு அசஸ்ட் கரெக்டு ரீசனும் கரெக்டு ரெண்டும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா சேர்ந்து வராது சரியா

என்ன சொல்லியிருந்தோம் டிஸ்டன்ஸ் பை லைட் இன் ஒன் இயர் எங்கே இன் வேக்கூமில் அதான் எனக்கு ஒன் லைட் இயர் மொட்டையாக கொடுத்துருக்காங்க ஸோ தப்பு இது எப்படினாலும் மாற்றிக்கலாம் சரியா கொஸ்டின் வந்து கேட்குற தான் எப்படினாலும் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் ஆன்சர் வந்து ஏஇஸ் ட்ரூ பட் கொடுத்தபடி ஏஇஸ் ட்ரூ பட் ஆர் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும் சரியா ஸோ இவ்வளோ தான் என்றைக்கான டாபிக் சரியா ஸோ வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன் எதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன் பிடிஎஃப் இருக்குது அதை செக் பண்ணிக்கோங்க பார்த்துக்கோங்க படிச்சுக்கோங்க இருந்தால் கேளுங்க வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த காசை பார்க்கலாம் தேங்க்யூ